மற்ற வந்து மெயின் விஷயம் என்னோட சொன்னால் வந்து நான் ஆரம்பத்தில் இந்த ஒவ்வொரு வகுப்புலையும் சொல்கிறது வந்து அந்த நாங்கள் வந்து தார இன்ஸ்ட்ரக்ஷன் இது தானே. இப்போ நாங்கள் ஒரு விஷயம் வந்து நாங்கள் படித்து தருவோம், அது வந்து எவ்வளோ லேஸாக உங்களை விளங்குறதுக்கு அந்த மாதிரி செய்யணுமோ அந்த விஷயம் எல்லாம் நாங்கள் செய்வோம். அதே நேரம் வந்து இப்போ வந்து நாங்கள் சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம், வந்து நீங்கள் இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும்னு சொல்லி நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நீங்கள் மனசுக்கு ஃபுல்லாக எடுக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் நார்மலாக கொஞ்சம் பெருசாக அந்த அளவுக்கு காணாமல் எடுக்கலாட்டி அது அந்த என்ன நடக்கும்னு சொன்னால் கடைசியில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வராது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் வந்து லிஸ்னிங் பகுதி ஒரு பகுதி உண்டு, ஜேஎல்பிடி இதில் வந்து நான் வளமையாக சொல்கிறேன் வந்து இப்போ நிறைய பேர் வந்து அதை கவனம் எடுக்கிறல. இப்போ சொற்களை படமாக்குற இலக்கணம் அதெல்லாம் செய்வாங்க, அந்த இதில் வந்து ஒரு பிரச்சனை உண்டு. அவங்க விட்ற தவறால் கடைசி என்ன நடக்கிறன்னு சொன்னால் வந்து அவங்களுக்கு அந்த போதிய அளவு வந்து மார்க்ஸை எடுத்துக்கொள்ள இயலாத இது கொண்டு வார இல்லைங்களா. அப்போ அதனால் வந்து இப்போ நான் சொல்கிற அறிவுறுத்தல்கள் வந்து கட்டாயம் முக்கியம் இல்லைங்களா. நான் பேச கேட்குதா? ஓகே. கோயில் நான் வந்து அந்த கொஞ்சம் நான் வந்து அப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக முதல் முதலாக நீங்கள் செய்ய வேண்டிய, நாங்கள் மற்ற விஷயங்கள்லாம் படித்து எல்லாம் நீங்கள் 5 மாதம் முடிய கிட்ட வந்து பர்ஃபெக்டாக அந்த விளங்குறது மற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்துடும் சரியா. அப்போ என்ன பிரச்சனையாகும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் பிரச்சனையாக போகுது. இந்த லிஸ்டிங் பாதையில் நாங்கள் சரியாக சொல்கிற விஷயத்தை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாட்டி இப்போ உங்களுக்கு வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் வந்து அந்த புறவு வந்து சில ஒன்று ரெண்டு விஷயங்கள் வந்து நீங்கள் இது பண்ணுவீங்க. கொஞ்சம் நான் வந்து அந்த ஆடியோவில் சேர்த்து போடுறேன் வந்து வீடியோ கிளிப். சரி ஓகே, விளங்குதா? இப்போ ஸ்க்ரீன் விளங்குதா? இப்போ நீங்கள் யூடியூப்புக்கு போய்த்து ஜேஎல்பிடி N5 சரியா லிஸ்னிங் ப்ராக்டிஸ்ன்னு அடிக்கணும். சரி, இது வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வரும். அப்படின்னா அந்த புறவு அந்த தார வீடியோவில் வரும். மகி நல்லா கேட்டுக்கொள்ளணுமே. நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் அலட்சியமாக இது பண்ணீங்கன்னா மறுபடி திருப்பி எல்லாத்துக்கும் தான் நடக்க போகுது. அதனால் வந்து நீங்கள் கூடுதலாக வந்து இதுக்கு ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஆக மினிமமாக அரை வராலும் ஒதுக்கணும் நீங்கள் சரியா. நீங்கள் இந்த ஜேஎல்பிடி லிஸ்னிங் ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் படிச்சிருங்க படிக்கல அது முக்கியம் இல்லை. நீங்கள் நீங்கள் வந்து இன்றைக்கு 5 சொல் பாடமாக்கினீங்கனாலும் இன்றையிலேருந்து ஆரம்பிக்கணும். ஆரம்பத்துலேருந்து நீங்கள் சொல் இதாகிட்டே போகணும் நீங்கள், அதான் முக்கியம் சரியா. அப்போ நீங்கள் வந்து பாருங்கள் வந்து இதில் எக்கச்சக்கமான லிஸ்னிங் ப்ராக்டிஸுக்கு வந்து ஜப்பனீஸ் இன்றைக்கு லிஸ்னிங் ப்ராக்டிஸ் டெஸ்ட் 2024 2023 அப்படி வருஷத்துக்கு ரெண்டு ரெண்டு நடக்கிற அதெல்லாம் வந்து எல்லாமே சரியா. அப்போ இந்த இப்படி வர்றது இப்படி வர்றது இப்படி பாடம் நடத்துறது இல்லை, நீங்கள் அந்த இப்படி லிஸ்னிங் வர்றது இதை வந்து நீங்கள் இந்த பாருங்கள் 28 நிமிஷம் 21 நிமிஷம் மீகி. அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு இதில் ஒரு தடவை கேட்கணும் ஃபுல்லாக இல்லைங்களா. ஒரு ஒரு நாள் ஒரு தடவை கட்டாயம் இதை வந்து கேட்டே ஆகும் நீங்கள். அப்போ கிட்டத்தட்ட வந்து 5 மாதத்துக்கு வந்து 5 மாதத்துக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் வந்து அந்த ஒரு நாளைக்கு நீங்கள் படுக்க முந்தி சரி எப்படி சரி நீங்கள் ஒரு தடவை கேட்டால் மட்டும்தான் உங்களை நீ எதிர்பார்க்குற அந்த இதை வந்து என்ன செஞ்சு கொள்ளும் உங்களுக்கும் இதை அடைஞ்சு கொள்ளும் இல்லைங்களா. அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து இல்லை நாங்கள் வந்து போகிறோம் கடைசி டைமில் லிஸ்னிங் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணி கொள்கிறோம் அப்படியெல்லாம் சாத்தியப்படாது. நான் இது வந்து திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் வந்து இப்போ கடந்த நடந்த வகுப்புகளில் ஒவ்வொருத்தரும் வந்து என்னன்னு சொன்னால் வந்து இந்த மாதிரி சிக்கல் நடக்கிறதுனால கொஞ்சம் இல்லைங்களா இந்த மாதிரி சிக்கல்கள் ஈக்கிறதுனால தான் அதை வச்சு நான் சொல்கிறேன் வந்து நீங்கள் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்கிறத இது இல்லைங்களா. அர்க்கம் விளங்கிச்சா? சரி, அப்போ இதில் வந்து நாங்கள் வந்து சும்மா ஒரு ப்ளே பண்ணி பார்ப்போம் வந்து இதில். இப்போ ஆரம்ப கட்டம் தானே, இப்போ எங்கட எந்த அளவுக்கு இப்போக்கு லெவலுக்கு கிட்டத்தட்ட 5 மாதம் முடியக்கிட்ட எந்த அளவுக்கு லெவல் வரப்போகுது அப்படின்னு சொல்ல விஷயத்த நான் பார்ப்போம். இப்போ நான் இதை வந்து ப்ளே பண்ணுறேன். அப்போ நீங்கள் வந்து செல் நான் வந்து அந்த ஒரு இது முடிஞ்ச போகிற செல்லுங்க வந்து என்ன மாதிரி இது ஈக்கி என்று சொல்கிறது விளங்கிச்சா? இது அந்த உங்களுக்கு விளங்கு தானே, ஸ்க்ரீன் விளங்கு தானே? சரி, இது ஆடியோ ஆடியோ கேக்குதான்னு பாருங்க. ஓ சார் கேக்குது சார்.
சரி ஓகே, அர்க்கமும் கேட்குதா? சரி பர்ஃபெக்ட். அப்போ இது கொஞ்சம் கேளுங்க, வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி முடிஞ்சோட நான் கேட்குறேன் சும்மா, நான் உங்களுக்கு விளக்கு தானே பார்ப்பேன். நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்ப கட்டத்துக்கு ரேஞ்சா N5 の懲戒試験を始めます。問題用紙にメモを取ってもいいです。問題用紙を開けてください。問題1。問題1では、はじめに質問を聞いてください。それから、話を聞いて、問題用紙の1から4の中から、一番いいものを一つ選んでください。1番。病院で男の人が先生と話しています。男の人はどうなりますか？先生、昨日からお腹が痛くて。では上着を脱いでそこのベッドに寝てください。あ、靴も脱いでくださいね。シャツもですか？あ、それは着ていてもいいです。男の人はどうなりますか？2番。学校で先生が学生に話しています。学生は初めに何をしますか？これから会話のテストをします。この箱の中に番号が書いてある紙がありますから、一人一枚紙を取ってください。一番の人からテストをします。先生が番号を呼んでから教室に入って。சாரி, இதுல வந்து ஏதாவது விளங்கிச்சா உங்களுக்கு அர்க்கம்? என்ன என்ன விளங்கிச்சு? ஃபர்ஸ்ட் வந்து ஹாஸ்பிடல்ல நடக்கிற கன்வர்சேஷன் ஒன்று போல இருந்தது. ரெண்டாவது ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சருக்கும் நடக்கிற கன்வர்சேஷன். இப்போ இதில் ஆன்சர் விளங்கிச்சா? இதில் ஆன்சர் சிலர் மாதிரி உங்களுக்கு சரி, மறு திருப்பி ரிப்பீட் போட்டு வந்து பாருங்க, வந்து ஒரு ஆன்சர் இருக்கையில் நீங்கள் பாருங்க, மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. சரி, முதல்ல நான் போடுறேன். சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க.病院で男の人が先生と話しています。男の人はどうなりますか？先生、昨日からお腹が痛くて。では、上着を脱いで、そこのベッドに寝てください。あ、靴も脱いでくださいね。シャツもですか？あ、それは着ていてもいいです。男の人はどうなりますか？2番。学校で先生が学生に話しています。学生は初めに何をしますか？これから会話のテストをします。この箱の中に番号が書いてある紙がありますから、一人一枚紙を取ってください。一番の人からテストをします。先生が番号を呼んでから教室に入ってください。テストは一人ずつしますから、他の人はここで
座って待っていてください。学生は初めに何をしますか？それやっぱ、俺がいいんじゃば。ああ、えんな、フェスティック言われんじ。பேஷண்ட்ல வயித்துல வலியுறுன்னு சொல்றாரு பேஷண்ட். பெட்ல உட்கார சொல்றாரு டாக்டர். சரி ஓகே. நீங்க இது மஹி மஹிக்கு என்ன விளங்கிச்சு? மஹி கொஞ்சம் சொல்லுங்களேன். சில சில விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அங்க இங்க விளங்கினது எப்படி? சரி ஓகே. அப்போ இது வந்து நாங்கள் வந்து இப்போ படித்தது விஷயங்கள், இது கூட படிக்கிற விஷயங்கள் தான். இப்போ இதில் வந்து இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இதில் வந்து உங்களுக்கு இதை வாசிக்கணுமா? யாருக்க வருஷம் வந்து அர்க்கம் அர்க்கம் மஹிக்கு இதில் வாசிக்கல் நினைக்கிறேன் நான் வந்து. சரி மஹிக்கு வாசிக்கல் நினைக்கிறேன் வந்து. அர்க்கமுக்கு வாசிக்கணுமா இதை? இது இந்த இதை இல்லை சார். இதை வாசிக்கலாம். மஹி வாசிங்க இத இதனத்த. கொஞ்சம் பெருசா நான் இது வந்து ஒரு சும்மா ஒரு டெஸ்ட் தான். இதுல வந்து மத்த ஒன்லைன்ல படிக்க யோசிக்க தேவையில்ல. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து நாங்க ஃபுல்லா படிக்கிறதுக்கு முன்னால ஒரு இது ஒன்று தான். இது படிச்ச புறம் எல்லாமே என்ன செய்ய போதும், எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியரா விளங்கிடும், ஒரு பிரச்சனை கிடையாது. இப்ப வந்து விளங்குதா? கேட்குற வந்து இது கேட்குறேன்னு சொன்னா வந்து போயிடுங்க. நான் வந்து கேட்குற வந்து இதை கேட்குறேன். இல்லாடி இது விளங்குமா? இது தெரியுமா? சரி அப்போ இதெல்லாம் வந்து N5களுக்கு வாரது தான். இந்த இது சரி, இது N5களுக்கு வாரது, இது N5களுக்கு வாரது, இதுவும் அப்படித்தான், இதுவும் N5களுக்கு வாரது. இது வாசிக்கலுமா அர்க்கமுக்கு இந்த தொண்டு? அர்க்கம் சித்தே இமாஸ் சொன்னா சித்தே சித்தே. சேர்ந்த வரக்கிட்ட வந்து ஹனஸ்தே மாஸ் சரி வரும், ஹனஸ்தே மாஸ் சரி. சரி ஓகே. அப்போ இது வந்து சும்மா ஒரு ஒரு டெஸ்டிங்க்கு தான் நான் இதை செஞ்சேன் வந்து. இப்போ இதில் வந்து மற்ற ஆக்கள், இப்போ இது ஆன்லைனில் படிக்கிற மற்ற ஆக்கள், இதை வீடியோ பூரா பார்க்குற ஆக்கள், ஒரு விஷயம் ஒன்று விளங்கிக்கோங்க. இந்த நான் சொல்கிற மாதிரி இந்த JLPT N5 சொல்கிறது வந்து இன்டெலிந்து சரி, ஒவ்வொரு நாளைக்கும் சரியா நீங்கள் எதை செஞ்சீங்களோ செய்யலையோ, வளமையாக சாப்பாடு தின்ற மாதிரி, சாப்பாடு தின்னதுக்கு மறக்காத மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த 25 இந்த 22 நிமிஷம் வைக்கும். ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு தடவாலும் இதை ஃபுல்லாக கேட்டு முடியுங்க. அது உண்டை வந்து திரும்ப திரும்ப கேட்டாலும் சரி, யூடியூப்ல உள்ள மற்ற விஷயங்கள் மாறி மாறி கேட்டீங்கன்னாலும் சரி, இப்போ கிட்டத்தட்ட வந்து 15-20 அப்படி அந்த வீடியோக்கள் ஈக்கி விளைஞ்சா. இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யுங்க வந்து திரும்ப திரும்ப இது விளங்கிச்சா? இது மெயின் விஷயம் விளங்கிச்சா மஹிக்கும் உங்களுக்கும்? சரி இப்போ இதில் என்ன பிரச்சனை சொன்னால் வந்து, இப்போ உதாரணம், இப்போ நாங்கள் இப்போ ஒரு வாழைப்பழத்தோட சாப்பிட்டோன்னு சொன்னால் சரி, இப்போ வாழைப்பழம் உண்டிக்கின்னு வைங்களேன், இப்போ வாழைப்பழம் உண்டி வாழைப்பழத்தை உரிச்சி அடுத்த வந்து விஷயம் எல்லாம் தாரும் நாங்கள் சாப்பிடுங்கண்டு. அப்போ இது வாழைப்பழத்தை உரிச்சி சாப்பிட்றது நீங்கள் தின்னணும் அப்படி தானே? அப்போ இப்போ நீ வந்து இதை எப்படி சாப்பிட்ற, எப்படி புழுங்குற அப்படின்னு சொல்கிற, புழுங்கினா எவ்வளோ நேரத்துக்குள்ளுக்கு புழுங்கணும் விளைஞ்சா, நீங்கள் அப்படியெல்லாம் யோசிக்க தேவையில்லை. அப்போ அந்த மாதிரி விஷயங்களை தான் நான் சொல்கிறது வந்து. இப்போ உதாரணத்துக்கு யாருக்குமே தெரியும் வந்து எப்படி உரிச்சி வாயில் போட்டால் எப்படி சாப்பிடணும், எப்படி புழுங்கணும்னு சொல்கிற விஷயம் தெரியும் விளைஞ்சா நான் சொல்கிறேன். இப்போ அந்த விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ இதில் வந்து அந்த எல்லாம் சேர்ந்து வாழது தானே. இப்போ வீடியோன்னு சொல்கிறது வந்து ஏற்கனவே படித்த இலக்கணம் மற்ற விஷயங்கள் சேர்ந்து வரும். அப்போ அதுக்கு அதுக்கு வந்து நீங்கள் ஒரு இந்த ஆட்டோமேட்டடாக அது வந்து இது நடக்கணும், உள்ளுக்கு ப்ராசஸ் நடக்கணும். நீங்கள் கேட்டு கேட்டு அந்த உங்களோட மூளை வந்து என்ன செய்யும், அதுக்கு ஒரு பயிற்சி பரிச்சயமாகணும் அந்த இந்த விஷயங்கள் விளைஞ்சா. அப்போ அது வந்து கட்டாயமாக வந்து நீங்கள் என்ன செய்யணும் நான் சொல்கிறேன் வந்து, நீங்கள் அதுக்குரிய இது வந்து ஒவ்வொரு நாளைக்கும் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளைக்கும் அந்த ஒரு தடவை ஆக குறைஞ்சது இதில் வந்து வார ஆக்கள் எல்லாம் வந்து செய்யணும். அப்படின்னா இதில் 10 பேர் கலந்து கொண்டா 10 பேரும் வந்து ஜெயில் பீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாஸ் பண்ணலாம். சார்
சார் இது வரைக்கும் சரிப்பா. சார். இப்போ அர்க்கம் வந்து நீங்க இப்போ ஒவ்வொரு நாளைக்கு ஒரு இந்த 22 நிமிஷம் எடுத்து செய்வீங்களா இதை? ஓ சார், இப்போ இது கட்டாயம் செய்யும். நீங்க வந்து நீங்க செய்யலாட்டி உண்மைக்குமே கடைசி எங்கட்ட எனக்கும் கவலை தான். உண்மைக்குமே எங்கட்ட கடைசியில் இப்போ 7 பெஞ்ச் மார்க் செஞ்சேன். இப்போ ஏற்கனவே ஜேஎல்பிடி இதை பாஸ் பண்ண ஆக்கலாம், ஃபெயில் பண்ண ஆக்கலாங்க. இப்போ என்ன பிரச்சனை சார்? நான் கடைசி ரிசல்ட் எடுத்து பார்த்தா அந்த மார்க்ஸ் எடுக்கிறதுல வந்து இப்போ இந்த பாதையில் கடும் அந்த அவங்க பின்னாடி ஒன்று ஏ பின்னாடி ஒன்று சார். கடைசி ஒரு காட்டியும் அந்த 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 எழுத்து கூட்டி ஒவ்வொரு சொல்ல போதான்த்துக்கு அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணி கொள்ளலாத ஒரு இது ஒன்று பிரச்சனை உண்டி. அதனால தான் நான் சொல்கிறேன் வந்து இந்த ஜேஎல்பிடி N5 சொல்கிறத வந்து என்ன செய்யும், கட்டாயமாக கட்டாயம் வந்து என்ன செய்யணும், நீங்கள் வந்து திரும்ப திரும்ப கேட்கணும். இப்போ நான் இதே வந்து பாருங்கள் வந்து இப்போ நான் வந்து இன்னைக்கு ஜேஎல்பிடி N5 தானே, அப்போ ஜேஎல்பிடி N5க்கு போகிற ஜேஎல்பிடி N4 அவர் ஜேஎல்பிடி N3 உதாரணத்து பாருங்க, ஜேஎல்பிடி N3 அடிக்கிற பாருங்க, அதுக்கும் வரும் இப்படியே வரப்போகுது. இந்த பாருங்க இதுல வருது. இப்போ வந்து நான் பார்ப்போம் இதுல வந்து பிளே பண்றேன் பாருங்க எப்படி அந்த வேகமும் மற்ற விஷயங்கள் ஈகின்னு பாருங்க. இப்ப கொஞ்சம் ஒரு ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும் பாருங்க. நிஹோங்கோ நோரியோக் ஸ்கேம் ஜோகாய் N3 これから N3 の懲戒試験を始めます。メモを取ってもいいです。問題用紙を開けてください。問題用紙のページがないときは、手を挙げてください。問題がよく見えないときも、手を挙げてください。いつでもいいです。問題1。問題1では、まず、質問を聞いてください。それから、話を聞いて、問題用紙の1から4の中から、最も良いものを1つ選んでください。では、始めます。1番市役所で男の人と女の人が話しています。男の人はこのあと何をしなければなりませんか？課長、来週行う経済セミナーの件ですが、さっき見てみたら当日使う予定のマイクが1本壊れてたんです。そう、確か市民課に新しいのがあるはずだから借りてきます。ちょうど今から別の用で行くところですから。ありがとうございます。あ、当日配る資料だけど、講演していただく森先生に、前に送ってもらったものでいいか、確認しておいてくれますか？わかりました。すぐメールします。いえ、メールはいつ見てもらえるかわからないから、電話でお願いします。あ、はい。それから、スピーカーも一応音が出るか確認して、ダメだったら市民課に借りに行ってくださいね。それはさっきマイクの確認と一緒にしました。そうですか。それやっぱいずれはね、にパーティーピン、ウィッチャーションがあるんだ、俺。あんで、いで、ケータルギンで、ウィッチャーションがあるんだ。うん。あ？うん。あっぱいずれはパーティーピン、その、ハードワード、いこに、ウェハマ、ペスワン、あん、マヒヨンで、アンミューパニゴン、アンミューパニゴン、アンスパンダ、ゲタマリ。あっぱ、மஹிக்கு விளங்குதா உங்களுக்கு? வந்து கொஞ்சம் வேகமா பேசுற மாதிரி ஈக்கும், அடுத்த வந்து சொற்கள் வந்து கொஞ்சம் கடினமான சொற்கள் ஈக்கும். இதுல என்ன விஷயம் சொன்னா, நீங்க வந்து அந்த கட்டத்துக்கு வந்து உதாரணத்துல இப்ப நான் வந்து ஜேஎல்பிடி N2 செய்யறேன்னு சொன்னா, அப்ப அந்த கட்டத்துக்குரிய அந்த விஷயங்கள் வந்து என்னத்தன்னு சொன்னா, நான் அந்த அந்த வேகமா அந்த இது சொல்றது ஈ தானே, வேகமா அவங்க பேசுற அந்த இது வந்து என்னோட மூளை வந்து கிரகிச்சு எடுத்துக்கொள்ளணும் அந்த போற வேகத்துக்கு. அழிஞ்சா அப்ப அப்படி இப்ப நான் இப்ப உதாந்து நான் ஏன் திரும்ப சொல்றேன்னு வந்து, நீங்க அப்படி நீங்க நீங்க அதுல அலட்சியமா அலட்சியப்படுத்துற டைம்ல இப்ப எல்லாம் வந்து அதுதான் வந்து கடந்த காலத்துல செஞ்சாங்க. அப்படி செய்யற கட்டத்துல வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, உங்களுக்கு நீங்க எக்ஸாம் போய் இது உட்கார்ந்தோடனே அந்த படிச்ச சொல் வந்து ஒரு சொல்ல நீங்க யோசிச்சுப்பீங்க, அடுத்த அந்த கேள்வி முடிஞ்சிக்கும். அதான் நான் சொல்றது. இப்ப அந்த பிரச்சனைக்கு அடுத்த வந்து ஜப்பான் ஆக்கள் பேசுற டைம்ல வந்து நான் கிரகிச்சு எடுக்கிறதுல வந்து நிறைய சிக்கல்கள் இல்லைங்களா? அப்போ அதனால வந்து திரும்ப திரும்ப சொல்ல வந்து ஒட்டு மொத்தமாக நீங்கள் படிக்கிற சொல்லலாம் வேகமாக மனசில் பதிஞ்சு கொள்றதுக்கும், இந்த லிஸ்னிங் பகுதியில் கூடுதலாக மார்க்ஸ் எடுக்கிறதுக்கும் என்ன செய்யுங்க வந்து,
கோவிச்சுக்கலாம் வந்து என்ன செய்யணும், நீங்க ஒவ்வொரு நாளைக்கு வந்து எடுத்துக்கணும். இது போற வந்து இதுதான் முதல் தடவை நான் சொல்றது வந்து, இப்ப இது போற வந்து திரும்ப திரும்ப நான் கேட்க மாட்டேன், விளைஞ்சு நான் சொல்றது திரும்ப திரும்ப என்ன சொல்ல மாட்டேன், நான் செல்ல மாட்டேன். இப்ப நான் போன தடவை வந்து நீங்க பாத்திப்பீங்க வந்து கிளாஸ் எல்லாம் வந்து நான் திரும்ப திரும்ப சென்னை வந்து லிஸ்னிங் பண்ணி பாக்குறீங்களா கேக்குறீங்களா அப்படின்ட்டு. இதுல வந்து அந்த லிஸ்னிங் பகுதிக்கு அந்த ப்ரோக்ராம் செய்வோம் நாங்கள் கட்டாயமா, ஆனா வந்து நீங்க இதை மனசுல எடுத்துக்கொள்ளணும், அந்த கொஞ்சம் கூடுதலாக வந்து மனசுல எடுத்துட்டு இது பண்ண பாருங்க. வந்து N1 வந்து நான் ஒரு 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 துண்டை மட்டும் போட்டுக்காரன் பாருங்க, வந்து N1 அந்த எப்படி வித்தியாசம் வைக்கணும் கொஞ்சம் பாருங்க, பார்த்துட்டு அது பூரா அடுத்த கட்டத்துக்கு நான் போவோம்.日本語能力試験。これから N1 の聴解試験を始めます。問題用紙にメモを取っても構いません。問題用紙を開けてください。スポーツジムで男の人とインストラクターの女の人が走る時の姿勢について話しています。男の人はこれから走る時の姿勢をどのように変えなければなりませんか？先生、私の走り方、どうでしたでしょうか？お疲れ様でした。ランニングフォーム、録画しましたので、今日は上半身を中心に一緒に見ながら確認しましょう。はい、よろしくお願いします。まず、目線。これは、正しい姿勢にも影響するんですが、目線が下がらず、高く保てています。次に、腕の振り方ですが、足の動きと連動しているので重要です。もう少し肘を後ろ、背中の方に大きく振ると足を前に運びやすくなります。そうなんですね。わかりました。背中は丸まっておらず、リラックスしていていい姿勢です。体の重心の左右のバランスも取れていますね。左右のバランスが悪いと、片方のシューズがよくすり減るんですよ。はい。சரி, அப்ப நான் வந்து நீங்க பாத்திப்பீங்க, இதுல கொஞ்சம் வித்தியாசம் விளங்குதா உங்களுக்கு? இப்ப ரெண்டு பேரும் சொல்லுங்க, வந்து அர்க்கமுக்கு என்ன வித்தியாசம் விளங்குது? அர்க்கமுக்கு பேசுற ஸ்பீட் வித்தியாசம். பேசுற ஸ்பீட் வந்து வித்தியாசம் ஆயிருக்கு. வேற என்ன என்ன வித்தியாசம் ஆயிருக்கு? நிறைய வேர்ட்ஸ் வித்தியாசமான வேர்ட்ஸ் வேர்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்க்கு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த கமாய் மசன் அந்த மாதிரி சொற்கள் எல்லாம் வந்து கூடுதலா யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஹார்ட் வேர்ட்ஸை வந்து எல்லாத்துக்கும், கேள்வி இதுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஹார்ட் வேர்ட்ஸை வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டே போவாங்க. வேற சரி, ஓகே. அப்ப இதுல வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா வந்து, இந்த இதுக்கு தானே இந்த வித்தியாசம் சொல்றோமே, வேகமா இதாகிறது மற்ற விஷயங்கள்லாம், இது வந்து இன்னும் நீங்க பரிச்சயம் ஆகும் அப்படின்னா நீங்க தான் செய்யணும். இதை வந்து உண்மைக்கு எனக்கு செய்யலுமா? உதாரணத்துக்கு மகிக்கு வந்து வந்து எனக்கு வந்து நீங்க இந்த இதை வந்து இம்ப்ரூவ் பண்ண இல்லாம உள்ளுக்கு வந்து வந்து இதை வந்து இம்ப்ரூவ் பண்ண, ஏன்னா உங்களோட பிரெயின் தான் வந்து அந்த இந்த ஸ்பீடை வந்து இது பிக்அப் பண்ணணும். இந்த போற ஸ்பீடை வந்து கிரகிச்சு எடுக்கிறதுக்கு வந்து உங்களோட பிரெயின் தான் என்ன செய்யணும், பழகணும். அதுக்கு வந்து நாங்க பழக்கணும் அரேஞ்சா சார், அதுக்கு ஏற்ற மாதிரி நான் பழக்கணும். இப்போ நான் முந்தி நான் சொல்லிக்கிறேன் வந்து, அர்க்கம் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து, நீங்கள் ஜப்பானுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த புதிய இடத்துக்கு போன உடனே பெரிய ஒரு தயக்கம் ஒண்டிங்க, அந்த இடம் எப்படி எந்த இடம் மாறிபட்டுருமோ, அங்கே போய்த்துருவோம் இங்கே போய்த்துருவோம், எல்லாம் ஒரே மாதிரி, எல்லாம் பில்டிங் ஒரே மாதிரி தான், மரம் ஈக்காது அப்படி ஈக்காது. ஆனால் கொஞ்ச நாள் வந்து அந்த ஈக்கிற இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் போக 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 என்ன செய்யும், அதில் அந்த இடத்துல வந்த கடை அந்த அடுத்த வந்து மற்ற மற்ற இடங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் பரிச்சயமாக ஆரம்பிக்கும் இல்லைங்களா? அப்ப பரிச்சயமாக வந்து என்னோட மனசுல அது ஃபுல்லா பதிஞ்சிடும். ஆனா ஒரே நாள்ல அதை என்ன செய்யாது, ஒரே நாள்ல மனசு அப்படி சரியா என்ன செய்யும் இது பண்ணாது. அப்ப நாங்க என்ன செய்யணும் சொன்னா, தொடர்ந்து தொடர்ந்து அது ஒரு பயிற்சி ஒன்று கொடுக்கணும். அதனால தான் சொல்றேன் வந்து, ஒரு நாளைக்கு ஆக குறைஞ்சது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளவு நேரம் எடுக்கணும், அரை அவர் மினிமம் வந்து, அரை அவர் படுக்கிறதுக்கு முன்னுக்கு அதையே எப்படியோ சரியா நீங்க செய்யணும். இதை செஞ்சாதான் உங்களுக்கு அந்த எக்ஸாம் வந்து ரிலாக்ஸா உங்களுக்கு செய்யலுமா ஆகிக்கும், மற்ற மற்ற விஷயங்களும் செஞ்சு கொள்ளலுமா ஆகிக்கும். அப்ப நான் வந்து இதோட வந்து நான் என்ன செய்யறேன் வந்து, இதை இது பண்ணுவோம் நாங்க, இந்த இது பண்ணிட்டு நாங்க அடுத்த பாதிப்போம். இது வந்து கிளியர் தானே உங்களுக்கு எல்லாத்துக்கும்? ரெண்டு பேரும் கிளியர் ஆயிட்டா? இப்ப நம்ம கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த லிஸ்னிங் பகுதியில வந்து அதுவும் இன்னைக்கு வராத ஆக்கள் மத்த ஆக்கள் வந்து என்ன செய்யணும் சொன்னா வந்து, இதுல கொஞ்சம் கூடுதலான கவனம் ஒன்று செலுத்தணும். ஓகேயா? ஓகே, அப்ப நாங்க வந்து இப்ப அடுத்த அந்த பாதிக்கு போவோம், சரிதானே?
அடுத்த பாதிக்கு உள்ளுக்கு ஆகுவோம். கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் இதில். சரி, ஓகே. விளங்குதா பாருங்க, ஸ்க்ரீன் விளங்குதா? சரி, ஓகே. அப்போ நான் வந்து பொதுவாக இப்போ இதில் வந்து உங்களுக்கு தெரியும், வந்து இப்போ நீ ஏற்கனவே நீங்கள் சொல் தெரிஞ்சிருந்தாலும் நாங்கள் அதை வாசிக்கிறது அந்த மாதிரி விஷயங்களும் மீக்கி அப்படி தானே. இப்போ ஜப்பனீஸை வந்து வாசிக்கிறதெல்லாம் படிப்போம் அப்படி தானே, அதில் கஞ்சி வாசிக்கிறதுக்கு இதில் வந்து கஞ்சி வாசிக்கலாம் மீக்கி அப்படி தானே. கஞ்சி வாசிக்கிறதுக்கு மற்ற விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் படிப்போம், அந்த எக்ஸாம் இந்த பேப்பர் வார விஷயங்கள் செய்கிறதுக்கு ஏழுமாக ஐக்கும் அது தானே. அப்போ நான் வந்து இன்றைக்கு வந்து கொஞ்சம் நோமலாக ஆரம்ப அந்த வழமையாக பாவிக்கிற அந்த சொற்கள் மற்ற விஷயங்களோட வந்து என்ன செய்வோம், நாங்கள் இன்றைக்கு அந்த வகுப்பை நாங்கள் ஆரம்பிப்போம். ஆரம்பிச்சுட்டு வந்து நாங்கள் இதாகிட்டு போவோம், வந்து போக கொஞ்சம் அட்வான்ஸாக என்ன செய்யும், அட்வான்ஸாக போவோம் சரிதானே? சரி, ஓகே. சரி சரி, அப்ப இதுல வந்து இப்ப ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச சொற்கள் மீக்கலாம். இதுல வந்து ரெண்டு பேரும் வாசிங்க, ஒவ்வொருத்தர் அர்க்கம் வாசிங்க இந்த சொற்களை. ஓ, கக்ஸே. அப்ப இதுல வந்து கக்ஸேன்னு நாங்க எழுதுவோம், இப்ப நீங்க எழுதுறதையும் பார்த்துக்கொள்ளணும் அர்க்கம். நீங்க இது எழுதுற அப்படின்னு சொன்னா கக்கு செய் இந்தி. அப்ப அதை நீங்க அந்த மனசுக்கு அது வரணும், நீங்க எழுதுகிட்ட நீங்க வந்து மர திருப்பி எப்படி எழுதிடப்படாதுன்னு இப்படி எழுதப்படாது, கக் செய் அப்படின்னு எழுதிடப்படாது. நீங்க எழுதுகிட்ட இப்படித்தான் மற்ற மரத்தை எழுதணும். அடுத்த வாசிங்களே. இப்போ கக் செய்ன்னு சொன்னா வந்து மாணவன். சென்சே. ஓ, அஷி என்ன? தே அந்த இது வந்து கவரேஜ் வந்து கொஞ்சம் பிரச்சனை, கட் ஆகிட்டு வர மாதிரி. கேக்குதா அர்க்கம்? கேக்குது. ஓகே, பாத்தீங்களே ரெண்டாவது. பொருளையும் வாசிங்க சேர்த்து. ஓ, பாடசாலை. இல்ல, இது வந்து மூணா அஞ்சாவது. பாடசாலை. நெருப்பு. கஜி. வினாமி. எட்டு. சரி, இப்ப இதுல வந்து ஹி கஜி நெருப்புன்னு சொல்லி சொல்றோம் நாங்க, சரியா? அப்ப இதுல ரெண்டும் வந்து நெருப்புன்னு சொல்லி போடுறோம், அப்ப என்ன வித்தியாசம் இருக்கு? கஜின்னு சொன்னா தீசு, ஹீன்னு சொன்னா நெருப்பு. இவர் அர்க்கம் தெரியுமா என்ன வித்தியாசம் உண்டு? சரி, அப்ப இதுல என்னன்னு சொன்னா ரெண்டும் நெருப்பு தான் தமிழ்ல, சரியா? அப்ப இன்னொரு தமிழ்லயும் அதுக்கு சொல்லிக்கு நல்லா சொல்லிக்கு நான் விளக்கப்படுத்த பாருங்க. வந்து ஹீன்னு சொல்றது வந்து என்னண்டா, இப்ப வீட்டுல பத்த வைக்கிற நெருப்பு ஈக்கு தானே. இப்ப வீட்டுல இப்படி பத்த வைக்கிற அந்த நெருப்பு, அந்த அடுப்புல பத்த வைக்கிறது, மெழுகு திரியில பத்த வைக்கிறது, அது அது வந்து தான் நெருப்பு. கேஸ்ல வர்றது நெருப்பு, அந்த அந்த இது. கஜின்னு சொல்றது வந்து அது நெருப்பு தான், அது வந்து உதாரணத்துக்கு அனர்த்தத்துக்கு வாரது. உதாரணத்துக்கு காட்டு தீ, ஒரு பில்டிங் பத்தி வார தீ, நெருப்பு விளைஞ்சா சொல்றது, அதுக்கு தான் வந்து கஜின்னு சொல்லி பாவிப்பாங்க விளைஞ்சா. அப்ப இதுல வந்து இன்னைக்கு வந்து உனக்கு அந்த கஜி வந்து புறவு தேவைப்படாது, ஆனா இந்த ரெண்டும் ஒரே சொல்றதுனால தந்திடுறேன் ஹி கஜி, அந்த வித்தியாசத்தை விளைவிப்பாங்க. அடுத்த மஹி, மஹி வாசிக்கல இன்னைக்கு இந்த. மினாமி, தெற்கு, குசா, புல், கசா, குடை, சுக்கி, நிலா, சந்திரன், ஒத்தோ, ஒலி, ஒலி, பூக்கோ, விமான நிலையம், சூசோ, கற்பனை,
சோசோ ஜோசோ இல்ல, கற்பனை. ஜோசோ இல்ல, சோசோ சோசோ. சோசோ பத்தாசி நான், அனதா நீ, அனுஹிதோ அவன். சரி, அப்ப இதுல வந்து என்னன்னு சொன்னா வந்து, இப்போ நான் வந்து புறவு வந்து இதில் நான் சொல்லித்தரவை வந்து இந்த கொச்சை வழக்கில் பேச்சு வழக்கில் என்ன கொஞ்சம் வித்தியாசப்படுது, அடுத்து வந்து இலக்கணத்தில் என்ன வித்தியாசப்படுது அப்படின்னு பார்ப்போம். நான் இது வந்து அந்த பரீட்சை வந்து ஒட்டுமொத்தமாக வாசிக்கிற அது இது எல்லாத்த வாரதுனால ரெண்டு சொற்களும் சேர்ந்து வரும், ஃபார்மல் இன்ஃபார்மல் ரெண்டு சொற்களும் சேர்ந்து வரும், விளைஞ்ச அர்க்கம். அப்போ இதில் வார ஓகே நீங்கள் சொற்கள்லாம் வந்து நீங்கள் பழமாக கொள்ள வேண்டிய இருக்கும். இப்போ இதில் வந்து நான் நினைக்கிற பெரும்பான்மையான சொற்கள் தெரிஞ்சுக்கும், இந்த குசா தெரிஞ்சிக்காதுன்னு நினைக்கிறேன் நான், குசா அடுத்த கஜி அந்த மாதிரி சொல்லி தெரிஞ்சுக்கி மொத்தம் எல்லாம் தெரிஞ்சுக்கி போது கூக்கோ எல்லாம் தெரிஞ்சுக்கின்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சோ இல்லையோ, அப்போ நீங்கள் என்ன செய்யணும் வந்து சொற்களை வந்து நல்லா தண்ணி, இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு நான் பாடம் நடத்திட்டு நீங்கள் அடுத்த வகுப்பு வரக்கிட்ட சொற்கள்லாம் வந்து நீங்கள் என்ன சரளமாக பார்த்துட்டு வந்துடணும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தடுமாற்றம் ஈக்கப்படாது, யாருக்கும் நான் இதுக்கு போகிற வாராக்கள் வந்து தடுமாற்றம் ஈக்கப்படாது. இப்போ நான் வந்து ஒன்றாவது விஷயமே நான் என்ன செய்யணும்னு சொன்னால் வந்து வகுப்பில் வாசித்து காட்டுவேன், சொல்ல பிழை இல்லாமல் நீங்கள் வாசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு நாள் பார்ப்போம். சரியா, சில நேரம் வந்து ஆட்கள் கூட வந்த நேரத்தில் வந்து என்ன செய்வோம், டைம் ஒன்று தந்து பாடமாக்கி வைப்போம், சொற்களை வந்து பாடமாக்கி வைப்போம், அப்படி விஷயம் செய்வோம் விளைஞ்சா. அடுத்த என்ன வந்து அந்த பயிற்சியும் செய்வோம், ஒரு கட்டங்களில் வந்து நான் என்ன செய்வோம் பயிற்சியும் செய்வோம், வந்து நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பயிற்சியும் செய்வோம். இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் சொற்கள் தெரிஞ்சதுனால நீங்கள் வந்து அது பிரச்சனை ஒன்றும் இல்லை வந்து. அப்போ இது இப்போ இது இது வந்து உங்களுக்கு சில யாருக்கெல்லாம் ஒன்றையில் படிக்கிற ஆட்களுக்கு வந்து உச்சரிப்பு சரியாக விளங்கல இல்லாட்டி ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் வந்து வாட்ஸ்அப்புக்கு போட்டு செய்யலாம், உங்களுக்கு கேட்டுக்கொள்ளலாம் இது இப்படி உச்சரிக்கிறா சரியா அப்படி இப்படின்னு சொல்றதை வந்து கேட்டுக்கொள்ளலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ இது வந்து கிளியரா, இப்போ இது வந்து இந்த சொற்கள் வந்து என்ன சரளமாக நீங்கள் வந்து அடுத்த வகுப்பில் வரக்கிட்ட வந்து ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இப்போ டாங் டாங்னு சொல்றதுக்கு மாதிரி இருக்கணும் விளங்கிச்சா. சரிதான், இது கிளியர் தானே இப்போ உங்களுக்கு. அப்போ இதில் வந்து இந்த சொல் வந்து என் ஃபைவ்க்குரிய சொல் இல்லை, இந்த சோசோன்னு சொல்றது வந்து என் ஃபைவ்க்கும் உள்ளது என் ஃபோக்கு உள்ளதும் இல்லை. இப்போ என் த்ரீக்கு மேல உள்ள சொல் தான் இது சோசோ சுருன்னு சொல்றது. சோசோ சுருன்னு சொன்னால் வந்து கற்பனை செய்யறதுக்கு பாதிக்கிறது. இது ஏன் இங்கே தந்திக்குன்னு சொன்னால் வந்து இப்போ நல்லா வந்து பாருங்க வந்து யாரு இந்த அர்க்கமும் சேர்ந்து பாருங்க வந்து, இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன இதில் வந்து ஓயு வந்தி ஓ ஓயு வந்து இதுல ஓயு வந்து இப்ப நாங்க வாசிக்கிற நேரத்துல விளைஞ்சா இதுல வந்து இப்ப சோ இதாக்குறோம் சோன்னு சொல்லி விளைஞ்சா இப்படி வந்தா என்ன சொல்றோம் நாங்க அர்க்கம் சொல்லுங்க, இது வாசிங்க எப்படின்ட்டு. சோ இது எப்படி தோ, அப்ப இத நல்லா நல்லா பாத்துக்கோ, இது முக்கியமான விஷயம் உண்டு. நாங்க அந்த நாங்க அதுல அந்த எழுத்துகள் வர பகுதியில நான் சொல்லி தருவேன் நான், இதில் வந்து சும்மா நோவலை விளங்கிக்கும், அதை இது விளங்கிக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் நான். ஏன்னா நாங்கள் அந்த எழுத்துக்களை படிக்க காட்டி நாங்கள் இந்த எழுத்துல தான் எழுதுவோம், நாங்கள் இதை அந்த இந்த இங்கிலீஷ் இதில் தான் எழுதுவோம். அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் வந்து ரோமாஜின்னு சொல்லுவோம், சரியா ரோமாஜின்னு சொல்லி சொல்லுவோம், சரியா ரோமாஜி எழுத்துக்கள் எழுதுறேன்னு சொல்லி சொல்லுவோம் விளைஞ்சா. அப்போ நாங்கள் அதெல்லாம் படிப்போம், ஒவ்வொன்றா இன்ஷாலாம் படிப்போம், எழுத்துக்கள் என்னென்ன மாதிரி எப்படி இப்படி விஷயம்லாம் படிப்போம் சரியா. இப்போ இதில் இது முக்கியமான விஷயம் விளங்கிக்கொள்றதுக்காக சொன்னேன் நான், ஏன்னா வளமையாக அதில் தான் படிச்சுட்டு போகிறதுனால ரோமாஜியில். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ இதில் சோ வந்து சோன்னு சொல்லி மாத்துறதுக்கு, சரியா குறியில நெடிலாக்குறதுக்கு இப்போ நாங்கள் யோசிப்போம் வந்து ஓஏ போட்டுன்னு சொல்லி நினைப்போம் வந்து. அப்போ ஓஏ போட்டால் எப்படி மாறிடும், சூன்னு சொல்லி மாறிடும், சூன்னு சொல்லி மாறிடும் சரிஞ்சா. சரியா பார்த்தா உண்மைக்குமே சோ சோன்னு சொல்றதுக்கு அதே மாதிரி இருக்கும், அந்த அப்படி தான் யோசிப்போம் நாங்கள். ஆனால் ஜப்பனீஸில் வந்து நாங்கள் எப்படி போடுவோம்னு சொன்னால் வந்து இதைத்தான் போடுவோம் சரிஞ்சா. சரிஞ்சா சொல்றது இப்போ சோ வந்து சோண்டு ஆக்குறதுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம், யூவை தான் போடுவோம், அது விதிவிலக்கா போடுறது. இப்போ உதாரணம் சொல்லி இப்போ இனி கூ ஈகி கூ, கூவை வந்து கூன்னு சொல்லி மாத்துறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம் இன்னொரு யூவை போடுவோம் விளைஞ்சா, டபுள் ஆக்கி போடுவோம் கூ கூன்னு சொல்றது. அதே நேரம் வந்து இந்த சோன்னு சொல்றது ஓன்னு சொல்லி வாரத்துக்கும் நாங்கள் என்ன செய்வோம் யூவை தான் போடுவோம் விளைஞ்சா. அப்போ இதை வந்து கொஞ்சம் அப்படி விளங்கி கொடுறதுக்காக வந்து இதை போட்டு வச்சுக்க. அப்போ இது வந்து நீங்கள் சவு சவுன்னு சொல்லிட்டு வாசிக்கப்படாது, சிலருக்கு வந்து அப்போ வாசிக்க டைம்ல இது ஊ தானே சோ ஊ சோ ஊ சோ ஊ சோ ஊ அப்படின்னு சொல்ல பார்ப்பாங்க. அப்போ அப்படி இல்லை, இது வந்து என்னத்த இப்போ ஓ வந்து ஓன்னு சொல்லி மாத்துறதுக்காக தான் போட்டி சோ 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 சுரு
சோ சோ சொல்ற இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்கள் நான் சொல்ற விஷயங்களை வந்து நீங்க நுணுக்கமா நல்லா கூடுதலா பயிற்சி எடுத்து வரணும். இப்ப திருப்ப ஒரு 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 மாசம் பயித்தது போறவும் நீங்க அதே பிழைகள் வந்து திரும்ப திரும்ப வந்துடப்படாது. சரிங்களா? நல்லா கூடுதல் எவ்வளவு நீங்க நேரம் கொடுக்கணுமோ அவ்வளவு நேரத்தை கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா என்ன செய்ய போகுது, இம்ப்ரூவ் ஆக போகுது. சரியா? அப்ப இது வந்து இந்த பாதி கொஞ்சம் பாருங்க. இப்போ அடுத்த பாதி பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இலக்கண பகுதியில் இப்போ உதாரணத்துக்கு அரக்கமும் செல்லையிலும் வந்து நான் வந்து ஆசிரியன், இப்போ ஆசிரியர் வந்து ஏற்கனவே சென்சேன்னு சொல்லி படித்தோம் அப்படிதானே, நான் ஒரு ஆசிரியர்னு சொல்லி எப்படி சொல்றேன். சொல்லுவோம். அப்ப இது வந்து உண்மைக்குமே நீங்க கொஞ்சம் நேரத்தில் படிச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன் நான். இப்ப மகிக்கும் தெரியும் அப்படிதானே இந்த இது சொல்றேன்னு சொல்லி. இப்ப நான் வந்து பொதுவா பொதுவா ஆரம்பத்தின் போறதுனால வந்து நான் இதை விளங்கப்படுத்துறேன். இதை பேசிக்கா பேசிக்கா வச்சுத்தான் நிறைய இலக்கணங்கள் வரும். சரியா? இதை இதை பேசிக்கா வச்சுத்தான் நிறைய இலக்கணத்துக்கு வரும். புறவு புறவு சிக்கல் நிறைய பேசி விளங்காததுனால. அப்ப இதுல வந்து நாங்க இப்ப ஏற்கனவே சொன்ன தமிழ்ல வந்து இப்ப நான் மாணவன் சொல்றது வந்து நான் மாணவன் சொல்லுவோம். நான் மாணவன் இப்ப தமிழ்ல வந்து உண்மைக்குமே நானே மாணவன் போட்டா வசனம் வந்து வந்துடுது. அதே அவன் சொல்லி போட்டு இங்கே என்ன போட்டா வசனம் வந்துடுது. ஆனா இது என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை ஆகும்னு சொன்னா வந்து இதுல ஜப்பனீஸ்ல வந்து என்ன சொன்னா வந்து இப்ப இதுல வந்து நானுக்கு புறவு வந்து அவங்க என்ன செய்வாங்க, இப்ப நான் வந்துன்னு சொல்ல மாதிரி வர அந்த இதுக்கு வந்து அவங்க என்ன செய்வாங்க, வான்னு சொல்லி போடுவாங்க. நான் வா மாணவன் தேஸ். அப்ப தேஸ் வந்து என்னத்த வசனத்தை வசன முடிவை காட்டும். சரியா? இப்ப எழுத்து வழக்கத்துல அந்த இதுல அந்த பாவிக்கிறது வந்து இது போடுவோம் நாங்க, வாவும் தேசம் வந்து கட்டாயம். இதே இது வந்து பேச்சு வழக்குல வந்து இதெல்லாம் வந்து அதில் பார்க்க மாட்டாங்க. பேச்சு வழக்கு நாங்கள் புறவு படிப்போம் வந்து எதை துண்ட வெட்டணும் பேச்சு வழக்குல பேசுறதுக்கு நார்மலா கேஷுவலா பேசுறது விஷயம் வந்து N5 வரும் உங்களுக்கு கடைசி கட்டத்துல வந்து. இதுல வந்து நீங்க பாக்குற வந்து என்ன சொன்னா அப்ப இது வா வந்து தேசம் வந்து கட்டாயம் எப்பயுமே. சரியான இந்த ஜேஎல்பிடி N5 வந்து எப்பயுமே வசனம் வந்துச்சுன்னு சொன்னா வந்து நீங்க பார்க்கணும் வந்து எங்க இந்த மாதிரி இது வருதுன்னு சொல்லி பார்க்கணும். வா தேஸ் வந்து எங்க வருது, ஏ இதுக்கு வரல, அதை எப்படி போடுற, அதை எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி கட்டாயம் பார்க்கணும். அப்ப இதை பேசிக்கா வச்சுத்தான் ஒட்டு மொத்தமா வந்து கிட்டத்தட்ட வந்து 20க்கு மேற்பட்ட இலக்கணங்கள் வந்து N5 வந்து பில்ட் ஆகிட்டே போவோம் நாங்க. இதுல வந்து யாராலும் வந்து கொஞ்சம் விலங்கல்லாட்டி குறவு சிக்கலாகும். சரிங்களா? அப்ப மகி வந்து சொல்லுங்க வந்து இப்ப நாங்க சொன்னோம் இப்ப இப்ப உதாரணத்துக்கு இன்னொரு வகையில வந்து இது எழுவாய் இது பயனிலை இப்படிதானே, ஒரு வசனத்தை ஆரம்பத்துல வாருது கடைசியில முடிவுல வாருது. அப்ப அது அது ரெண்டுக்கும் இடைப்பட்டதுல வந்து நாங்க போடுவோம் எழுவாய்க்கு போறவா மாணவனுக்கு போறது எஸ்னு சொல்லி போடுவோம். நினைச்சா புமதா சிவா, புமதா சிவா சென்சே தேஸ், வதா சிவா அசாமு தேஸ், நினைச்சா வதா சிவா மஹி தேஸ், நினைச்சா வதா சிவா அர்க்கம் தேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இப்ப மஹி வந்து சொல்லுங்க வந்து நான் வந்து குமார் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லுவீங்க, குமார் தேஸ். அப்ப இதுல வந்து யாரு அர்க்கம் சொல்லுங்க வந்து நான் வந்து குருஜி எப்படின்னு அர்க்கம் குருஜி ஃபுல் வசனத்தை சொல்லணும். நான் வந்து குருஜி, நான் குருஜி. குருஜிய வந்து நேங்கோல சொல்லணுமா சார் இல்லாட்டி? இல்ல இல்ல சும்மா இது பேர் பேர் இது ஒருத்தர பேருன்னு அப்படி சொல்றேன் நான். இது வந்து சும்மா அவரு பண்ணுக்காக வேண்டிதான் இந்த சும்மா சேனல் வந்து குருஜின்னு சொல்லி என்ன செய்யணும். இது வரக்கிட்ட நீங்க என்ன செய்யணும், நான் முந்தைய செல்லிட வந்து நீங்க சும்மா இருக்கிற டைம்ல வந்து சும்மா செல்லி பாக்கணும். இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு கக்ஸே சொல்லி தந்தி வத்தசிவா கக்ஸே தேஸ் வத்தசிவா சென்சே தேஸ் வத்தசிவா குமார் தேஸ் அப்படி தந்தி. அப்ப இதை வந்து நீங்க என்ன செய்யணும், திரும்ப 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 வந்து நீங்க செல்லணும். அடுத்த வந்து பாருங்க வந்து இன்னைக்கு இப்ப நான் வத்தாஷின்னு சொல்ற இடத்துல உங்களுக்கு என்ன போடலாம், அனாத்தான்னு சொல்லி போடலாம். இப்ப அனாத்தாவா அனாத்தவா சென்சே தேஸ், அனாத்தவா கக்ஸே தேஸ் அப்படின்னு சொல்லணும். அனஹ்தவா கக்ஸே தேஸ், அனஹ்தவா சென்சே தேஸ் அப்படி ரிப்பீட் பண்ணணும். அப்ப அனஹ்தவா நீங்க சும்மா கேட்டீங்க, அனஹ்தவா உங்களோட கூட்டாளி
உங்களோட கூட்டாளி பிள்ளைகள் அல்லது கூட்டாளி கூட மாறிப்பாங்க. அப்ப அவங்க என்ன செய்யணும் சொன்னா வந்து அனஸ்தவா சஜித் தேஸ், அனஸ்தவா இந்த கமலா தேஸ், புரிஞ்சுதான் சார்? அப்படி அப்படி என்ன செய்யணும் வந்து கூடுதலா வந்து நீங்க அந்த இந்த இதை வந்து சொல்லி சொல்லி பார்க்கணும். அப்ப நீங்க அப்படியெல்லாம் சொல்லி பாத்தீங்கன்னா கடைசி என்ன நடக்கும்னு சொன்னா வந்து உங்களுக்கு வந்து கடைசியில வந்து லேசா வந்து என்ன செஞ்சிடும், இதெல்லாம் வந்துடும். அந்த லிஸ்னிங் பாதி மற்ற விஷயங்கள் எக்ஸாம் வந்து ஒரு சிம்பிள் ஆகிக்கும். அப்படி இல்லாமல் நீங்க அதை படிக்கிறது வந்து விளங்கிட்டு போ, உங்களுக்கு விளங்கி மட்டுமே இல்லை, நீங்க உள்வாங்கி எடுக்கணும். நீங்க குறைஞ்ச குறைஞ்ச அளவுல வந்து உள்வாங்கி எடுத்தீங்கன்றா தானே என்ன செய்யலாம், மேற்கொண்டு நல்லா செய்யலுமா? சரி, ஓகே. அடுத்த இது பாதி போ. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இதுல வந்து சொற்க தந்திக்க அப்படித்தானே, இதுல வந்து வாசிங்களை வந்து இது நீ இவ்வளோ வர காட்டியும் யாரு அர்க்கம்? கபே சுவர் பொக்கு நான் அத்தசி தச்சி நாங்கள் அனத்த அனத்த தச்சி நீ நீங்கள் கிமி நீ. சரி, அப்ப இதுல வந்து பொக்குக்கும் வத்தாஷிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கா? வதஷி வந்து இந்த கொஞ்சம் ஒஃபீஷியல் மாதிரி அப்படி சார். புக்கு எங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஆனவங்களுக்கு பேசக்கொள்ள பேசுறதா? அப்போ சரி, சரி அப்படின்னா வந்து என்னத்தை வந்து இது பேச்சு வழக்கு சரியா, புக்குன்னு சொல்ல வந்து பேச்சு வழக்கு, வத்தாஷின்னு சொல்ல வந்து எழுத்து வழக்கு. அப்படி இல்லாட்டி வந்து மரியாதையை பாவிக்கிறதுக்கு, மரியாதையை பாவிக்கிறதுக்கு பாவிப்பாங்க. அதே நேரம் வந்து அனத்தாவும் அதே தான், அனத்தா வந்து கொஞ்சம் மரியாதையை பாவிக்கிறது சரியா. கிமி வந்து என்னத்தை சும்மா சகஜமா தெரிஞ்ச ஆட்கள், சும்மா நெருக்கம் மிச்சம் நெருக்கமான ஆட்களுக்கு பாவிக்கிறது கிமி, சரிஞ்சா? அப்ப அப்படி விஷயம். அப்படி இல்லாம வந்து இன்னும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உதாரணத்துக்கு வதஷில வந்து வதக்ஷின்னு சொல்லி ஒன்று. உதாரணத்துக்கு விளைஞ்சா சார், அது அதே மாதிரி ஷார்ட் ஃபார்ம் நிறைய இருக்கும். அந்த பொம்புலாக்கள் பாவிக்கிறதுக்கு அந்த அப்படி நிறைய வித்தியாசங்கள் இருக்கு வந்து அந்த வளமையா ஜப்பான் ஜப்பான் இதுல வந்து. இப்பைக்கு வந்து நீங்க நான் இந்த சொல்ற விஷயங்கள் வந்து விளங்கி கொண்டீங்கன்னா போதும், ஜேஎல்பிக்கு நல்லா நல்லா கூடுதலான மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு இது தெரிஞ்சா போதும். அப்ப இந்த தச்சி தச்சின்னு சொல்லி பாவிக்கிற வந்து பன்மை அப்படி குறிக்கிறதுக்கு பாவிக்கும். வதஷினா நான்டா, வதஷி தச்சி நாங்கள், விளைஞ்சா அனத்தா அனத்த தச்சி, பன்மையை குறிக்கிறதுக்காக வேண்டி வாரது. இது தெரியுமா இவருக்கு அர்க்கமுக்கு? ஓகே. அப்ப இதுல வந்து இந்த ஆன்லைன்ல புறவை பாக்குற ஆக்கள் வந்து இதை கொஞ்சம் நல்லா வித்தியாசத்தை பார்த்து நீங்க என்ன செஞ்சுக்கொள்ளா, இந்த நான் இதை நோட்ஸ் தருவோம் வந்து நீங்க அதை மார்க் பண்ணிக்கொள்ளணும். இது வந்து பேச்சு வழக்கு, இது வந்து இப்படின்னு சொல்றதை வந்து மார்க் பண்ணிட்டு என்ன செய்யணும், அதை கொஞ்சம் நல்லா வந்து என்ன செய்யணும் அந்த பாடமாக்க பார்க்கணும். அப்ப 26 பாருங்க வந்து அனஹ்தோ வாசிங்களே. அனஸ்தோ அனகத மஹி, இப்ப எத்தனை மணி நாட்டுல? 6:23 சார். 6:23, 6:30 நிப்பாட்டுவோமே. சரி, ஓகே. அப்ப அனஸ்தோ அனக அனகத்தான்னு சொன்னா தெரியுமா அர்க்கமுக்கு? சரி, இப்ப அனஸ்தோன்னு சொன்னா வந்து அவன், சரிதானே? இப்போ நேரடி இதில் மொழிபெயர்ப்பு என்னன்னு சொன்னா வந்து அந்த நபர்னு சொல்றது தான் இது. நேரடி மொழிபெயர்ப்பு டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் அந்த நபர். அதை வந்து எதுக்கு பாவிப்பாங்கடா, அவன் அவள் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அனஹ்தோன்னு சொல்லி பாவிப்பாங்க. புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு கரேன்னு சொல்ற ஒன்றிக்கு தானே அவன் சொல்றது, அது இல்லாம அனஹ்தோன்னு சொல்றது வந்து எப்படி பாவிப்பாங்க? அந்த அந்த நபர் அவன், அதாவது வந்து அவன் அவன் சொல்றதுக்கு நிச்சயம் பாவிப்பாங்க. அப்ப அனோ கத்தான்னு சொல்றது வந்து அனோண்டு அந்த தானே, கத்தான்னு சொல்றதுல ஒரு அர்த்தம் என்னன்னு சொன்னா வந்து நஃபர்ன்னு சொல்ற அர்த்தம் ஒண்டி, அது வந்து ஆக மரியாதைக்குரிய சொல் அனோ கத்தா, இல்லைங்களா? அனோ கத்தாவா உதாரணத்துக்கு யாராங்க மரியாதையை உதாந்து லோயரோ இல்லை பெரிய ஒரு முக்கியமான ஒருத்தரை இது பண்றது விழிக்கிறதுக்காக வேண்டி எப்படி பாய்ப்போம் அனோ கத்தான்னு சொல்லி அதை நாங்கள் பாய்ப்போம், இல்லைங்களா? அப்ப இந்த ரெண்டு விஷயத்தையும் பாத்துக்கணும், அனஹ்தோவையும் அனகத்தா அனுசரத்தை வந்து கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இதை வந்து நல்லா பாத்துக்கொள்ளணும். மஹி நல்லா வந்து என்ன செய்யும் பாடம் வாங்கிட்டு வரும். அப்ப அதே நேரம் வந்து இப்ப கரேன்னு சொல்றது வந்து அவள் சொல்றது வந்து கனோஜோன்னு சொல்றது வந்து அவள், சரியா? இப்ப ஜப்பனீஸ்ல வந்து பேச்சு வழக்குல கனோஜோன்னு சொல்றது வந்து கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பாய்ப்பாங்க. உதாரணத்துக்கு யாராவது வந்து கனோஜோ கனோஜோவா ஜோரிஸ்கா அப்படின்னு சொன்னா வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படின்னு சொல்றது தான் அவங்க விளங்குவாங்க. ஏன்னா பேச்சு வழக்கில் கனோஜோன்னு சொன்னா வந்து கேர்ள் ஃப்ரெண்டு பாவிக்காது. எழுத்து வழக்கில் கனோஜோன்னு சொன்னா வந்து என்னத்த
ஒரு ஒஃபீஷியலாக இந்த வாரத்தை அந்த உதாரணத்துக்கு ஸ்பீச்சுகளில் அந்த மாதிரி விஷயங்கள் வாரத்துக்கு வந்து என்ன செய்வாங்க, கனவு ஜோன்ஸ்னா அவள்ட அர்த்தம் இ கரையன் அவன், கனவு ஜோன்ஸ்னா வந்து அவள்ட அர்த்தம் இ. அப்போ இது ரெண்டே வந்து என்ன செய்வோம், கொஞ்சம் பார்த்துக்கோ நல்லா கிளியரா. அடுத்த வார டைம்ல வந்து என்னது இந்த அனோ கத்தா அனோத்தோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபுல்லா கிளியர் ஆகிக்கணும். எங்களுக்கு புறவு புறவு வந்து திரும்ப திரும்ப எங்களுக்கு உதாரணத்துக்கு தேவைப்படும் வந்து நீங்க பெண்டிங்ல வைக்கப்படாது. சொல் பாடமாக்கிறதெல்லாம் சரியா புறவை பார்த்துக்கொள்ளும் இது அப்படி வச்சுட்டு போனீங்கன்னா கடைசி எக்ஸாம் டைம்ல நீங்க மீட்டை பார்ப்பீங்க, மீட்டி குறையில அப்போ ஏன்னா எல்லாம் வந்து சொற்க பாடமாக்குற அந்த மாதிரி விஷயங்கள் இங்க அந்த டைம்ல வந்து என்ன செய்யணும், நீங்க ஒரு ஒரு விரக்தி ஒன்று இதாகிக்கும். அடைய என்ன செய்யற அப்படி இப்படின்ட்டு புறவை படிக்காது கிடைக்காது, டைம் பயிச்சிடும். அதனால வந்து இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மினசான் சொன்ன வந்து என்னத்த எல்லோரும் இல்லாட்டி அனைவரும் அர்த்தம், எல்லோரும் அனைவரும் அர்த்தம் வருது. சரி ஓகே. அப்ப நான் வந்து என்ன செய்வோம் சார், இப்ப எத்தனை மணி, இப்ப 6 ஆயிட்டா, 6:25. 6:25. சரி அப்ப இதோட வந்து நாங்க இதை முடிச்சுக்கொள்ளணும். சரியா, இது வந்து ஜப்பனீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வந்து மரியாதைக்காக வந்து என்ன செய்வாங்கடா, ஒவ்வொருத்தர் பேருக்கு பின்னால வந்து பாவிப்பாங்க. ஏன் இது மரியாதைக்காக அப்படி இப்படி பாவிக்கிறான்னு சொன்னா வந்து பொதுவா இப்ப நாங்க பாவிக்கிறது நான், நீங்கள், அவன் இல்லாட்டி அவர்கள். இப்ப நான் பொதுவா வந்து நான் மரியாதை ஒருத்தர் மரியாதையா விழிக்கிறதுக்காக அப்படி கூப்பிடுறதுக்காக என்ன செய்யணும்னு சொன்னா வந்து நீங்கன்னு சொல்லி நாங்க அடிக்கடி பாவிப்போம் தமிழ்ல. சரிஞ்சா, நீங்க சார், நீங்க கொஞ்சம் வாரீங்களா சார், நீங்க எப்படி இருக்கிறீங்க சார், உதாரணத்துக்கு நான் சொல்றேன். சரியா, அப்படி லோயரோன்ட்ட பேசக்கிட்ட வந்து நீ கொஞ்சம் வரையலுமா விளைஞ்சா, இல்லாட்டி அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் மரியாதைக்கா அவங்க வந்து பெரிய இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி விளைஞ்சா சொல்றது. அப்போ பொதுவாக வந்து அந்த அந்த ஆள்கிட்ட பேரை சொல்லாமல், எங்களை தமிழ் இதில் பண்பாட்டில் வந்து என்னன்னா ஆள்கிட்ட பேரை சொல்லாமல் வந்து நாங்கள் வந்து என்ன செய்யறோம், அந்த இந்த பேர்களை வந்து நாங்கள் பயன்படுத்துகிற இது ஒண்டி அப்படி தானே. அப்ப ப்ரொனவுன்ஸை வந்து பயன்படுத்துறது இது ஒண்டி, இப்போ நீங்க அவர்கள் அந்த மாதிரி விஷயம் இல்லாட்டி அவங்கன்னு சொல்றது வந்து ஆனால் ஜப்பனீஸ்ல வந்து அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறதே இல்லை. அதான் நீங்க விளங்கிக்கொள்ளணும், அந்த வார்த்தை என்ற பேச்சு வழக்கில் வந்து பயன்படுத்துறதே இல்லை விளைஞ்சா. அப்ப அந்த இதுக்கு வந்து மாற்றீடு ஒன்று தேவையே. இப்ப நீங்கன்னு சொல்றது அவங்கன்னு சொல்றதுக்கு வந்து மாற்றீடு ஒன்று தேவை அப்படித்தானே. மாற்றீடு இல்லாட்டி வந்து நாங்கள் வந்து இந்த மரியாதை சொல்றதுக்கு அந்த இது வராது. அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வந்து நேரடியாக வந்து பேரை வந்து பாய் போடுவாங்க. ஒவ்வொருத்தரை வந்து பேரை வந்து போட்டு சொல்றது வந்து ஒரு பழிப்பு இல்லை. உதாரணத்துக்கு தமிழ் பண்பாட்டில் வந்து இப்போ ஒருத்தர் பேரை சொல்லி ஒரு இப்போ லோயர்னு சொன்னா வந்து பேரை சொல்லி கூப்பிட்டா வந்து அவருக்கு கோபம் வந்துடும். என்ன சொல்றது, பேரை சொல்ற நாங்கள் இப்போ எந்த அளவுக்கு பேரை வந்து நாங்கள் என்ன செய்வோம், பேரை வந்து நாங்கள் தவிர்க்க தான் பார்ப்போம். பேரை சொல்றது வளமை ஒன்று இல்லை கூப்பிடக்கிட்ட விளைஞ்சா. அப்போ ஜப்பனீஸில் வந்து அப்படி பேரை பேரோட சேர்த்து மரியாதைக்காக என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வந்து இந்த பின்னொட்டு, அதாவது வந்து இந்த ஒரு வாரத்தில் பின்னுக்கு சேர்த்து ஒரு சில சொற்களை வந்து பாவிப்பாங்க விளைஞ்சா. அப்போ அதில் தான் வந்து இதை உங்களுக்கு தந்திக்கு வந்து இதில் வந்து பெருசாக இன்னும் நிறைய இதுகளுக்கு வந்து உதாவது சமான்னு சொல்லி வந்து போடுவாங்க. வந்து இந்த கடவுள் வந்து கடவுளுக்கு பின்னாடி வந்து போடுவாங்க கமி சமா அப்படின்னு சொல்றவங்க வந்து. அடுத்த வந்து வாடிக்கையாளர்களை விழிக்கிறதுக்காக வேண்டி இல்லை பொது ஆக்களை விழிக்கிறதுக்காக வேண்டி சமா வந்து போடுவாங்க. இப்போ அதே நேரம் வந்து இப்போ சன்னுன்னு சொல்றது வந்து என்னன்னு சொன்னால் வந்து அறிமுக மட்டம், அறிமுக மட்டம்னு சொல்றது வந்து இப்போ வயசு உத்தர பதவி தெரியா அப்படின்னு சொல்ற வந்து அவர் அப்படி போட்டு சொல்லுவாங்க. வந்து ஒரே வயசு உள்ள அந்த ஆக்களையும் வந்து என்ன செய்வாங்க, இந்த சன்னை போட்டு சொல்லுவாங்க. நினைச்சா குமாரசாமி வந்து ஒரு தெரிஞ்சுக்கின்னு நினைக்கிறேன், அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இதுக்கு எக்ஸாம்லேயே வந்து நிறைய வந்து என்ன செய்யும் இப்படித்தான் வரும். இப்போ நீங்கள் சனத்துக்கு வந்து அனத்தா வசனத்தில் லிஸ்னிங் பண்ணக்கிட்ட வந்து அந்த அனத்தாவோ கர கரே கரே அந்த கனஜோ அந்த மாதிரி விஷயங்கள் வராது விளைஞ்சு நான் சொல்றது. அப்போ அப்படி இல்லாமல் அதுக்கு மாத்த வந்து தேர் இந்த மாதிரி விஷயங்கள் பேரோட சேர்த்து சன் சன் சம அந்த மாதிரி விஷயங்கள் வரும். இப்போ அதே நேரம் வந்து இதை வந்து உதாரணம் தந்திக்கு இந்த குமாருன்னு சொன்னால் குமார் சன். அப்போ இதில் வந்து நீங்கள் மொழிபெயர்க்க கிட்ட நீங்கள் அப்படி குமார் சன் அப்படின்னு சொல்லப்படாது, குமார் தான். இப்போ நீங்கள் இதை வந்து அந்த தமிழுக்கு வந்து யாரால் மாத்த சொன்னா குமார் சன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இல்லாடி மனசில் விலங்குகிட்ட வந்து நீங்கள் எப்படி சொன்ன குமார் தான் தமிழில் வந்து குமார். இப்போ குமார் சன் சில வசனம் ஒன்று வந்துச்சுருந்தா குமார் குமார் வந்தான் விளைஞ்சா சொல்றது. இப்போ குமார் சன் சிதா அப்படின்னு சொல்லி வந்துச்சுருந்தா குமார் வந்தான்னு சொல்லி தான் சொல்லுவோம் நாங்கள் விளைஞ்சா.
அப்ப நாங்க விளங்கி கொள்ளணும் என்னன்னு சொன்னா, இந்த சன்னை போட்டு இதை கொஞ்சம் மரியாதை படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி விளங்கி கொள்ளணும். பெங்கோஷின்ற வந்து லோயர், பெங்கோஷி சன், சரியா, சட்டத்தரணி தான். தமிழ்ல நாங்க என்ன சொல்லுவோம், வந்து சட்டத்தரணி தான். ஆனா நாங்க விளங்கி கொள்ளணும் என்னடா, இந்த சன்னினுடா வந்து கொஞ்சம் மரியாதை வந்து கொடுக்குறாங்க சொல்றத வந்து மனசால விளங்கி கொள்றது தான், வேற ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை. சரியா, அடுத்த வந்து இந்த சன் வாரது வந்து இந்த குழந்தைகளை இல்லாட்டி பெண் நண்பர்களை கூப்பிடுறதுக்கு, செல்லப்பிராணி, வயசு முதிர்ந்த ஆக்களிக்கு தானே, வயசு மூத்தாக்கள், இல்லாட்டி நான் சொல்ல வந்து பாட்டிம்மா அப்படின்னு சொல்லுவேன், பாட்டின்னு சொல்லாம வந்து பாட்டிம்மா அந்தபடி செல்லம் அப்படி கூப்பிடுறதுக்கு அந்த அதான் இது பாய்ப்பாங்க இதுக்கு, இல்லாட்டி மனைவி காதலியை விழிக்கிறதுக்காக வேண்டி சன்னு சொல்றது. குன்னுன்னு சொல்றது வந்து வேலை செய்கிற இடத்துல வந்து பெரியாக்களை கீழ் உள்ள ஆக்கள், எங்களுக்கு கீழ் உள்ள ஆக்களுக்கு அப்படி சொல்றது புண்ண பாய்ப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த ஆம்பளை பிள்ளைகளை கூப்பிடுறதுக்கு இந்த புண்ண பாய்ப்பாங்க. அப்போ இது வந்து இப்பைக்கு வந்து இது உங்களுக்கு போதும், வந்து போதிய அளவு இது போதும். இப்போ எக்ஸாமுக்கு வந்து இது டிரெக்டாக கேட்க மாட்டாங்க, இது சன் வருமா சமா வருமா அப்படின்ட்டு இந்த வசனங்களை சேர்ந்து சேர்ந்து வரும், இந்த எழுத்துலையும் தான் மற்ற இதுலையும் தான். இப்போ நீங்கள் வந்து இதை விளங்கிக்கொள்ளணும், இதில் கொஞ்சம் வித்தியாசத்தை வந்து கொஞ்சம் நல்லா விளங்கிக்கொள்ளணும். சமாசன் சன் புண்ணை வந்து நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும், இதை விளங்கிக்கொள்ளணும். சரி, ஓகே. அப்போ நான் வந்து இன்றைக்கு வந்து இந்த பகுதியோட வந்து நாங்கள் நிப்பாட்டி கொள்வோம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் வந்து வார வகுப்பில், சரியா, வார வகுப்பில் இந்த இன்ஷா அல்லாஹ் மற்ற இதில் வந்து தொடர்ந்து படிப்போம். அப்போ இதை வந்து கிளியராக விளங்கிச்சா இது பகுதி, அர்க்கம் விளங்கிச்சா? சரியா, ஓ சன்னுக்கும் குன்னுக்கும் ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சரி, அத்த உதாரணத்துக்கு ஒபாச்சன், உதாரணத்துக்கு ஒபாச்சன் சொல்லி நாங்க இதுக்கு சொல்லுவோம். உதாரணத்துக்கு இன்னொரு சொல்லுங்களேன், வந்து இதுல வந்து நாங்க ஏற்கனவே சொன்ன வந்து கடவுள்னு சொல்லி, இப்ப கடவுள்னு சொல்ல வந்து அல்லா சமா வரைஞ்சா, அல்லா சமா, அல்லா அல்லாவோட வந்து சமா செய்வோம், அல்லா சமா. இல்லாட்டி வந்து சொல்ல வந்து கமி சமான்னு சொல்லி செய்வோம் வரைஞ்சா, கமி சமா வரைஞ்சா. அப்ப இதுல வந்து நாங்க ஏற்கனவே உதாரணம்னு சொன்ன வந்து குமார சான் சொல்லி சொன்னோம். உதாரணம் குமார்னு சொல்ல வந்து சும்மா பொதுவான பேர் தானே. அப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப ஹுதான்ட்டு சின்ன புள்ளை உண்டிங்களே, வைங்களே ஹுதா ஹுதான்ட்டு சின்ன புள்ளை வரைஞ்சா, அது வந்து ரெண்டு மூணு ரெண்டு வயசு புள்ள, சரியா. அப்போ வந்து ஹுதாச்சான், ஹுதாச்சான் சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு இந்த இந்த ஒரு ஒரு பெண் கூட்டாளி யாரா நீங்கன்னு வைங்களே, அந்த அந்த புள்ள அந்த அந்த புள்ளோட பேரை போட்டு இப்போ ஷஹீதான்னு சொன்னா ஷஹீதாச்சான் வரைஞ்சா சொல்றது. உதாரணத்துக்கு என மனைவின்னு சொன்னா வந்து மனைவியோட பேரை போட்டு சன்னு சொல்லுவோம், அதுல பெரிய ஒரு இதொண்டு இல்லை. வணிஜா சீன வித்துல வந்து அந்த பேரை பேரை போட்டு நீங்க அங்கால சொல்றது இதை வணிஜா, பேரை பேரை போட்டு சொல்ல. இப்போ உதாரணத்துக்கு ஏண்ட ஏண்ட எனக்கு கீழே ஒருத்தர் வேலை செய்யறேன்னு வைங்களே, உதாரணத்துக்கு வந்து ஃபரீதுன்னு சொல்லி எனக்கு கீழே ஒருத்தர் வேலை செய்யறாரு வணிஜா, அப்ப நான் வந்து ஃபரீத் குன், ஃபரீத் குன் சொல்லி சொல்லுவோம். அப்ப இதுல எல்லாத்துலயும் வந்து என்னன்னு சொன்னா ஆட்கள்ட பேர் தான். அப்ப நாங்க இந்த சந்தர்ப்பம் சொல்றது வந்து நாங்க போட்டு இதை வச்சு, இப்ப செல்லத்துக்கு வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து என்ன கூட்டாளியுடைய பேர் வந்து ஷஹீதுன்னு சொல்லி மீக்கலாம், அதே எனக்கு வேலை செய்யறதுக்கு கீழே உள்ளத்துல ஷஹீது மீக்கலாம் வரைஞ்சு நான் சொல்றது. அப்ப நாங்க வந்து நீங்க விளங்கி கொள்ளணும் என்னன்னு சொன்னா சந்தர்ப்பத்தை விளங்கி கொண்டீங்கன்னா விளங்கும் விளங்கிஞ்சா. இப்ப உங்களுக்கு கிளியர் ஆயிட்டே இப்ப? சரி, ஓகே. மஹிக்கும் கிளியரா இந்த பாதி? சரி, அப்ப இதுல வந்து நான் வாரக்கிழமை வந்து வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு இதொண்டு வைப்பேன், நான் வந்து சின்ன ஒரு ஆக்டிவிட்டி வைப்பேன் வந்து. இப்ப இதுல நீங்க படிச்சதுல வந்து எல்லாம் கிளியரா, சரியா, படிச்சது கிளியரா, நீங்க இது பண்ணிட்டு வந்தீங்க அடிச்சு நான் பார்ப்பேன். சொற்களை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து சும்மா தரவாயிக்கணும் சொற்கள் எல்லாம், சும்மா இந்த நான் கேட்க கிட்ட வந்து நீங்க அது யோசிச்சுட்டு அப்படி இருக்கப்படாது. அப்படி யோசிச்சுட்டு ஈக்குறீங்கன்னு சொன்னா வந்து ஒழுங்கா பாடம் இல்லை, அப்படி ஒழுங்கா பாடம் இல்லாட்டி வந்து அந்த லிஸ்டிங் பாதையில செஞ்சு கொள்ளையில போ விளைஞ்சா. அந்த நான் நீங்க பாத்தீங்க அந்த அந்த நான் ஏற்கனவே ப்ளே பண்ணி காட்டினதுல வந்து ஸ்பீடை வந்து பாத்திருப்பீங்க, வந்து அந்த குறிப்பிட்ட வேகத்துல போகுது, அந்த குறிப்பிட்ட வேகத்துல வந்து உதாரணத்துக்கு ஒரு செகண்டுக்கு வந்து உதாரணத்துக்கு அஞ்சு ஆறு சொல் வருதுன்னா அந்த ஆறு சொல்லையும் வந்து என்ன செய்யணும், ஒரு பிரெயின் வந்து அந்த கிராஸ் பண்ணி எடுக்கணும் வேகமா. அப்ப அந்த கிராஸ் பண்ணி எடுக்கிறேன்னு சொன்னா வந்து ஏற்கனவே உங்களுக்கு வந்து பெர்மனண்டா பதிவாகிக்கணும் மனசுல. அந்த சென்சைன்னு சொல்றது வந்து ஆசிரியரா மாணவரான்னு ஒரு சந்தேகம் ஒன்று கிட்ட நீங்க அந்த லிஸ்னிங் பகுதியை கேட்கிட்ட வந்து என்ன செய்யலாம், உங்களுக்கு வந்து அந்த அந்த வசனத்துல வந்து என்ன மெசேஜ் சொல்ல வர்றது விளங்கிக்கொள்ளல போ விளைஞ்சா.
விளைஞ்சன சொல்லுது. அப்ப அதனால வந்து கட்டாயம் வந்து என்ன செய்யணும் சொன்னா, சொற்கள்ல வந்து எந்த ஒரு தடமாற்றம் ஈக்கப்படாது. சரியா, 100க்கு 100 வீதம் வந்து உங்களுக்கு இந்த நீங்க வந்து பர்ஃபெக்ட் ஆகிக்கணும் அந்த பாடம் மாத்துறதுல. அப்ப உங்களுக்கு ஏதாவது சொற்களை வந்து கூடுதலா ஒரு நாளைக்கு 50 சொல் இல்லாட்டி 100 சொல் பாடம் மாத்துறதுக்கு ஒரு சிக்கல் ஈக்கி அப்படின்னு சொன்னா வந்து உங்களுக்கு ஏற்கனவே செல்லலாம், இந்த வார வகுப்புகள்ல வந்து செல்லலாம். வந்து அதுக்கு வேற ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நான் வச்சுக்கிறேன். எங்களோட இதுல வந்து ஃப்ரீயா நாங்கள் செய்யறது தாங்க. வந்து யாருக்காவது வந்து சொற்கள் பாடமாக்குற சிக்கலிக்கு அந்த மனசுல நிக்கிறதுக்குன்னு சொன்னா வந்து ஒரு டெவலப் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ப்ராக்டிக்கல் ஒரு இதுல வந்து நாங்கள் செஞ்சு வச்சுக்கிறோம். அவங்களுக்கு வேணா வந்து அதை செய்யலாம். இப்ப இல்ல வந்து இடையில நாங்கள் கொஞ்சம் குறிப்பிட்ட பகுதி போக்கிட்ட எங்களுக்கு செய்யலுமா இன்ஷா அல்லாஹ். அப்போ வந்து என்ன செய்யும் வந்து இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு படிச்ச அந்த பாடத்துல வந்து வந்த சொற்கள் அதெல்லாம் வந்து பாடம் ஆகிட்டு வர பாருங்க. அதே நேரம் வந்து கட்டாயம் வந்து ஒரு நாளைக்கு வந்து 30 மினிட்ஸ் 20 30 நிமிஷம் வந்து கட்டாயமா நான் சொன்ன அந்த யூடியூப் வைத்து வந்து அந்த இதை வந்து என்ன செய்யும் லிஸ்னிங் பண்ண பாருங்க. ரேஞ்சா இப்ப நீங்க 30 நிமிஷத்துக்கு மேல நீங்க வந்து நீங்க லிஸ்னிங் பண்றீங்கன்னா அது உண்மைக்குமே பர்ஃபெக்ட். நீங்க ஒவ்வொரு நாளைக்கு வந்து தவறாம வந்து 30 நிமிஷத்துக்கு மேல வந்து ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னு சொன்னா வந்து அது என்ன இன்னும் நல்லாவே வரும். நீங்க நல்லாவே ஒரு எல்லாத்துலயும் வந்து பர்ஃபெக்ட் ரிசல்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கு இதாகும். அப்படி அட்லீஸ்ட் மினிமம் வந்து நீங்க 30 மினிட்ஸ் கொடுத்தாவே போதும். இல்லாட்டியும் வந்து ஒரு நாளைக்கு நீங்க 3 ஹவர் உட்காந்து கேட்டு அடுத்த ஒரு 3 மாசத்துக்கு ஒண்ணுமே இல்லாம அப்படி இருக்கிறதையும் விட விளைஞ்சா ஒரு நாளைக்கு வந்து 30 மினிட்ஸ் வந்து இது போதும் விளைஞ்சா. ஓகே, இப்ப என்ன செய்வோம் வந்து இன்னும் ஒரு பகுதி செக்ஷன் இது ஒன்று பாக்குறா இல்லாட்டி வந்து இதை வந்து முடிச்சு கொள்வோமா என்ன மாதிரி பார்க்கறேன்னா பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு படிச்ச இன்னைக்கு படிச்ச மீட்டு கொள்ளையிலும் அப்படின்னு சொன்னா அடுத்த பாதையை பார்ப்போம். இல்லாட்டி வந்து இதோட வந்து இது பண்ணி கொள்வோம். என்ன செய்வோம் முடிச்சு கொள்வோம் அப்ப? பார்ப்போம். ஆ பாப்போமா. ஆ சரி ஓகே அப்ப. சரி ஓகே அப்ப அடுத்த வந்து இனி பாருங்க வந்து இப்ப நாங்க வந்து பொதுவா ஜின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அப்படித்தானே, பேய் பிசாசி ஜின் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். சரி, ஜப்பானீஸ்ல வந்து ஜின்னு சொன்னா வந்து மனுஷன் அப்படின்னு அர்த்தம். ஜின் மனுஷன் சொன்னா வந்து சேர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். சரி, ஒரு நாட்டுக்குரியவர் சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். உதாரணத்துக்கு ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர் சேர்ந்தவர்னு சொல்றோமே விளைஞ்சா அந்த இதுக்கு வந்து வந்து இது வரும். அப்ப இதுல வந்து எப்படி நாங்க பாய்ப்போம்னு சொன்னா வந்து நாடு பிளஸ் விளைஞ்சா நாடு நாடு பிளஸ் ஜின்னு சொல்லி பாய்ப்போம். விளைஞ்சா நாடு பிளஸ் ஜின். அப்ப உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு தெரியும் வந்து ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவுக்கு சொல்ல வந்து ஸ்ரீலங்கான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்ரீலங்கா ஜின் ஸ்ரீலங்கா ஜின் விளைஞ்சா. அதே நேரம் வந்து ஜப்பானுக்கு சொல்ல வந்து நிஹோன். அப்ப நிஹோன் ஜின் விளைஞ்சா சொல்லுது. அப்ப அந்த நாடுகளுக்குரிய நான் சொற்கள் வந்து உங்களுக்கு அடுத்த இதுகளில் வரும் வந்து அப்ப நாடு பிளஸ் ஜின் விளைஞ்சா அந்த இது போட்டது வந்து ஒரு நாட்டுக்குரியவர் நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி வரும். இப்ப தமிழ் மொழியை பொறுத்த வரையில வந்து உண்மைக்குமே நாங்க பேச்சு வழக்குல வந்து இப்ப நான் இலங்கையை சேர்ந்தவர் யாரும் சொல்றது இல்லை. இப்ப உதாரணத்துக்கு நீங்க எங்க அப்படின்னு சொன்னா வந்து நான் இலங்கை நாட்டை சேர்ந்தவன் இலங்கையன் அப்படின்னு சொல்லி நாங்க பாவிக்கிறோம்ல வந்து இது வந்து எழுத்து வழக்குல இல்லாட்டி வந்து சுத்த தமிழ்ல பேச்சு வழக்குல நாங்க பாவிக்கிற சொற்கள். அப்படி இல்லாம நாங்க சும்மா நீங்க எங்கன்னு கேட்டா வந்து ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஸ்ரீலங்காவினூடாக என்ன நாட்டு அம்சம்னா வந்து ஸ்ரீலங்கை சேர்ந்தவர்னு சொல்றது தான். ஆனா வந்து நாடும் அந்த நாட்டை நாட்டுக்குரியவர்னு சொல்றது வந்து சும்மா தான் சொல்லுவோம். அவர் வந்து கனடா விளைஞ்சா, அவர் வந்து கனடா, அவர் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி விளைஞ்சா அந்த அமெரிக்காவை சேர்ந்தவர்னு சொல்றதுல விளைஞ்சா. அப்ப நீங்க அதுல அந்த விஷயத்த வந்து என்ன செஞ்சு கொள்ளணும், நீங்க அதை விளங்கி கொள்ளணும் வந்து பேச்சு தமிழ் இல்லாத இலக்கணத்துல பாவிக்கிற அந்த விஷயத்தையும் பார்த்துக்கோங்க. அப்ப நான் வந்து இது வந்து ரெண்டு விஷயத்தை விளங்கப்படுத்தின வந்து உங்களுக்கு எது இதாகிக்கும் வந்து அதை எடுத்துக்கொள்ள பேச்சு தமிழ்லயோ இல்லாட்டி இலக்கண தமிழ்ல வர மாதிரி. அப்ப விளைஞ்சா அப்ப நிஹோன்ஜின்னு சொன்ன விளைஞ்சா அப்ப. சரி, அப்ப அர்க்கம் வந்து இப்ப நீங்க சொல்லுங்க வந்து அவர் சரி இல்லாட்டி அவன் சரியா அவன் வந்து ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர் இல்லாட்டி அவன் ஜப்பான் எப்படி சொல்லுவீங்க? அனஸ்தவா. சரி, அடுத்து இன்னொரு விஷயத்த நீங்க விளங்கிக்கணும் வந்து அனோஹிதோன்னு சொல்றது வந்து நாங்க அந்த திருச்சி வாசிக்கிறது தான் அனோஹிதோ. அப்ப நீங்க அந்த லிஸ்னிங் பகுதியிலையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து நான் முந்தியும் சொல்லிடுறேன் மகிக்கும் யாதிக்கும் வந்து நாங்க எப்படி சொல்லுவோம் அதை
அண்ணா இப்போ அனோஹிதோன்னு சொல்லி வாரது வந்து இதை சேர்த்து வாசிக்கிட்ட ஜப்பனீஸ்ல வாசிப்போம் வந்து அனோஹோன்னு சொல்லி தான் வாசிப்போம். ஏஞ்சா இப்போ அனோ ஹிதோன்னு சொல்றது வந்து இப்படி நீங்க லிஸ்னிங் பாதையில் இப்படி கேட்க மாட்டீங்க, நீங்க இப்படி பாடமாக்கினாலும் உங்களுக்கு சிக்கலாகும். அப்ப இப்படி எப்படி வாசிக்கணும்னு சொன்னா வந்து அர்க்கம் விளைஞ்சா உங்களுக்கு எப்படி வாசிக்கும் அனஹ்தோ. சரி இப்ப இந்த இந்த வேர்ஷன் இல்லாம இப்ப நான் சொல்ற அந்த இது இல்லாம இன்னும் பர்ஃபெக்டா நேட்டிவ் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா வந்து இந்த இஷ்ஷன் சத்தம் கொண்டு வர மாதிரி தான் சொல்லுவாங்க. இது வந்து இப்பைக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு நுணுக்கமா தேவையில்லை, ஆனா மனசுல வச்சுக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு லேசிக்காக வேண்டி இந்த எச்சிக்கிறதுனால அனஹ்தோன்னு சொல்லி சொல்றேன். அப்படி இல்லாட்டி எப்படி வரும்னு சொன்னா வந்து அனஹ்தோ அனஷ்டோ அந்த மாதிரி தான் கேட்கும். இஷ்ஷன்னு சொல்ற மாதிரியும் ஏஹ்னு சொல்றது மாதிரி இடையில மட்டும் ஒரு சத்தம் மட்டும் வரும் நஷ்டோ. இந்த லிஸ்னிங் பாதி எத்தனை சார் வந்து ஆரம்பத்துல இந்த ஒரு நாள் 20 30 நிமிஷம் கேட்டீங்கன்னா அந்த சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் கூட உங்களுக்கு என்ன சரியா புரிஞ்சுக்கொள்ளலாம். சரியா அப்ப இப்பைக்கு வந்து நீங்க நான் எழுதுறது மாதிரி அனஸ்தோன்னு சொல்லி சொன்னதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இதை வந்து எப்படி சொல்லிடுவானு அனோஹிதோன்னு சொல்லி பிரிச்சு சொல்லிடுவானு விளைஞ்சா. அனோஹிதோன்னு சொல்லி கடைசி வர காட்டியும் உங்களுக்கு லிஸ்னிங் பாதிக்கு வரவே வராது விளைஞ்சா. அப்ப அதுல வந்து சிறு பிரச்சனை ஆகும். இப்ப இதே நேரம் வந்து புறப்புறம் இந்த இந்த ஹிதோ வச்சு வந்து கிட்டத்தட்ட வந்து 15 20 சொற்களை வந்து உருவாக்குவாங்க, புதிய புதிய சொற்கள் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இது வந்து நஃபர்னு சொல்றது தானே, நான் சொன்ன வந்து ஹிதோன்னு சொல்ற நஃபர் இல்லாட்டி ஆள் விளைஞ்சா. அந்த உதாரணத்துக்கு நான் சொல்ற அந்த நஃபர் அந்த ஆள்னு தானே சொன்னோம், ஹிதோன்னு சொல்றது வந்து அந்த நஃபர் இல்லாட்டி அந்த ஆள்னு சொன்னது. அப்ப இதை வந்து உதாரணத்து கடைக்காரன்றது சொல்லி வாரது இங்க கடைக்காரர் காரர்னு சொல்லி அந்த இதுக்கும் வந்து இந்த இதை போடுவாங்க விளைஞ்சா. கடைக்காரர் இந்த அப்படி கம்பெனில வேலை செய்யறவர் அந்த இதுக்கு வந்து ஹிதோ போடும். அப்ப நிறைய சொற்கள் வந்து இந்த ஹிதோவை வச்சு வரும். ஆனா விஷயம் என்னன்னு சொன்னா வந்து ஹி தோன்னு சொல்லி வாசிக்க மாட்டாங்க, வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தோ ஸ்டோ அந்த மாதிரி தான் வாசிப்பாங்க. அப்ப இது இந்த இந்த விஷயத்த வந்து சில ஆளுக்க வந்து பெருசா அந்த அளவு மனசுல எடுக்க மாட்டாங்க. கடைசி சொல்லாட்டி இந்த பிழையை வந்து திரும்ப திரும்ப வாசிக்க சொன்னா வந்து அந்த பிழையை விட்டுட்டே இருப்பாங்க. அதனால இந்த விஷயத்தையும் வந்து திரும்ப நீங்க வீடியோ போட்டு பார்க்கிட்ட வந்து கட்டாயம் வந்து மார்க் பண்ணிக்கொடுங்க. அதே நேரம் வந்து தார இந்த பிடிஎஃப் நோட்ஸை வந்து உங்களுக்கு என்ன செஞ்சு கொள்ளலாம், பிரிண்ட் அவுட் பண்ணி நீங்க மேலதிகமாக அந்த வார குறிப்புகளை வந்து நான் இப்போ சொல்ற மேலதிகம் குறிப்புகளை மார்க் பண்ணி கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி வந்து நீங்க வந்து எழுதி சிலாக்கள் வந்து எழுதி படிப்பாங்க. உதாரணத்துக்கு பிரிண்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிக்கும், சளி கொஞ்சம் கூட போறது அப்படியே விஷயம் ஆக்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த அவங்களுக்கு தேவை மாதிரி சுருக்கமாக எடுத்து படிப்பாங்க. அது வந்து உங்களோட விருப்பம் அது. ஆனால் அந்த பிடிஎஃப் நோட்ஸ் வந்து ஃபுல்லாக கிடைக்கும் உங்களுக்கு ஜப்பனீஸில் உள்ளது, அடுத்த வந்து தமிழில் உள்ள அதுக்குரிய உரிய சொற்கள் வந்து என்ன செய்யும் உங்களுக்கு வந்து இன்ஷா அல்லா கிடைக்கும். அப்போ இந்த விஷயம் விளைஞ்சா இந்த இந்த பாதி விளைஞ்சா உங்களுக்கு இந்த பாதி விளைஞ்சி சரி ஓகே. அப்போ இந்த இது வாசிங்களே மாஹி. அப்போ இது வந்து நாங்கள் ஏற்கனவே படித்தோம், அப்படித்தானே ஏற்கனவே நான் வந்து என்ன செஞ்சோம் படித்தோம் சென்சென்ஸ் வந்து மேலே படிச்சிடும் சரியா. அப்ப இது வந்து பாருங்க வந்து கியோஷின்னு சொல்லி வந்தீங்க சரியா. கியோஷின்னு சொல்றது வந்து ஆசிரியர் தான், சென்சேன்னு சொல்றதும் ஆசிரியர் தான் விளைஞ்சா. கியோஷின்னு சொல்றதும் ஆசிரியர் தான், சென்சேன்னு ஆசிரியர். இதுக்குள்ள வந்து சின்ன ஒரு டிஃபரன்ஸ் வந்தீங்க விளைஞ்சா. சின்ன ஒரு டிஃபரன்ஸ் சொன்னா வந்து இது பொதுவா ஆசிரியர் இருந்து வாரு சென்சேன்னு சொல்றது வந்து கியோஷின்னு சொல்றது வந்து அந்த வகுப்பு ஆசிரியர்னு சொல்லுவோமே விளைஞ்சா சொல்றது கிளாஸ் டீச்சர் அந்த மாதிரி அப்படி வார அந்த இது ஸ்கூல்ல டீச்சர் வந்து அந்த மாதிரி வாரத்து வந்து கியோஷின் சொல்லுவாங்க வந்து. இப்போ நீங்க வந்து பொதுவா வந்து ரெண்டுக்கும் வந்து சென்சே கியோஷி அந்த ரெண்டையும் வந்து தெரிஞ்சுக்கொண்டீங்கன்னா சரி ஓகே. அந்த அடுத்த வந்து நீங்க பாத்தீங்க வந்து அந்த கக்ஸே தோ சென்சே அந்த மாதிரி விஷயம் வர அந்த லிஸ்னிங் பாதையில உடன் வந்த சொற்கள் வளமையா வரும். கக்ஸே சென்சே வந்து தொடர்ந்து வந்து வரும் எல்லா கேள்விகள் மாதிரியும் அந்த இது வரும் நினைஞ்சா. இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை வாசிங்களா இருக்கம் பாருங்க வந்த நான் சென்ன அந்த ஓயூ வந்து பாருங்க பாக்க சென்னை வந்து இந்த வந்து என்ன சென்னை வந்து குறியில வந்து நெடியில் ஆக்குறது மனிஞ்சா. ஓன்னு சொல்றது வந்து ஓன்னு சொல்லி மாத்துறது வந்து மனிஞ்சா குறியில வந்து நெடியில் ஆக்குறதுக்கு நான் வந்து ஜப்பனீஸ்ல வந்து ரோமாஜில வந்து என்ன செய்வோம் நாங்க யூவை தான் போடுவோம் மனிஞ்சா. யூவை போடுவோம் ஓ வந்து ஓன்னு சொல்லி வர்றதுக்கு யூ போட்டிடும். அப்ப இனி வந்து பாருங்க கியோ வந்ததுக்கு நீங்க இப்படி வந்துச்சுன்னு சொன்னா வந்து ஹி ஒய் ஓ கியோ வந்து ஹியோ ஓ சரி வரதுக்கு வந்து நாங்க இன்னும் ஓ ஓ ஓ போட மாட்டோம் நினைச்சா. அப்ப அதுக்கு மாத்தமா நாங்க எப்படி போடுவோம் வந்து யூவா போடுவோம் நினைச்சா கியோ கியோ
ஹியூஜு பேராசிரியர். அப்ப இந்த சொல் வந்து என் ஃபைவ்க்கு வாரது இல்லை, வந்து நீங்க அந்த ஆசிரியர் அந்த இதுல வாரது நான் தந்திக்கிறேன், சும்மா பாத்துக்கோ. அப்ப நான் அந்த உதாரண சொல்றது உங்களுக்கு தேவைப்படும். மத்தி அனதா அனஹ்தோ அனகதான்னு சொல்லி பார்த்தோம் தானே, அந்த இதுக்கு தேவைப்படும். சரி ஓகே. இப்ப இது கக்ஸே வந்து ஏற்கனவே நாங்கள் படிச்சுட்டோம், அடுத்த வாசிங்க. கைஷா கைஷா கைஷான்னு சொன்ன கைஷா வந்து நிறுவனம். அடுத்து வந்து கைஷாவோட வந்து இன் வாரது சொன்னே. இப்ப நாங்க வந்து மேக்க வந்து ஜின் பார்த்தேன்னு சொன்ன வந்து சேர்ந்து வரும் சொன்னோம் தானே, அதே நேரம் வந்து இன் வந்தேன்னு சொன்ன வந்து அது வந்து ஊழியர்ல இருந்து வரும். சரியா? இப்ப ஊழியர் ஒரு ஒரு நிறுவனத்துல வேலை செய்கிறவர், சரியா, பணிபுரிகிறவர், சரியா, அந்த மாதிரி அர்த்தம் வரும். இப்ப கைஷா இன் சொன்ன வந்து என்னது நிறுவன ஊழியர், நிறுவன ஊழியர் சொல்லுவோம் ஹரிஷாயின். அப்ப இதே இந்த இன்ன போட்டு வந்து நிறைய சொற்கள் ஒரு வரும். நான் புதவும் புறவும் படிப்போம் வந்து. இப்ப கிங்கோன்னு சொன்னா வங்கி, இப்ப கிங்கோயின், கிங்கோயின் வங்கி ஊழியர்னு சொல்லி வாரது. அதே மாதிரி வந்து இப்ப நிறைய வந்து பியோயின், சரி, அப்படி நிறைய விஷயங்கள் வந்து சொற்கள் வந்து புறவ புறவை நாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரி ஓகே. அடுத்த வந்து இது நோ ஷைன் நோ ஷைன். நோ ஷைன், டை நோன்னு சொன்ன வந்து உடையன்னு சொல்லி அர்த்தம். சரியா? ஒன்றுடைய. இப்போ உதாரணத்துக்கு, உதாரணத்துக்கு டொயோட்டா, இப்போதான் டொயோட்டான்னு சொன்ன வந்து டொயோட்டா, அப்படின்னு டொயோட்டோ நோ அப்படின்னு சொன்ன வந்து இந்த டொயோட்டா கம்பெனி உடைய அப்படின்னு சார், டொயோட்டா உடைய. உதாரணத்துக்கு எங்கர், எங்கர்னு சொன்ன வந்து அந்த எங்கர் தானே, எங்கர், எங்கர் நோ அப்படின்னா எங்கர் உடைய புரிஞ்சா, எங்கருடைய. ஷைன் சொன்னா ஊழியர், அப்ப எங்கருடைய ஊழியர்னா எங்கர் நிறுவன ஊழியர், அந்த மாதிரியும் வரும் புரிஞ்சா. அப்ப இனி வந்து உதாரணம் தந்திக்கு வந்து பெரிமானோ ஷைன், பெரிமானோ ஷைன் அப்படின்னா பெரிமா உடைய நிறுவன ஊழியர், இல்லாட்டி இன்னொரு வார்த்தை வந்து பெரிமா நிறுவன ஊழியர் விளைஞ்சா சார். இப்ப நேரடி மொழிபெயர்த்து பெரிமாவின் நிறுவன ஊழியர் அப்படின்னா பெரிமாவின் நிறுவன ஊழியர் அப்படின்னா பெரிமா நிறுவன ஊழியர் அப்படின்னா இன்னொரு வாரத்தில் சொல்கிறேன்னு சொன்னால் வந்து பெரியமால வேலை செய்கிற ஆள், பணிபுரியிற, பணிபுரியிற ஆள். சரியா? இது கிளியர்னு நினைக்கிறேன் வந்து. இதை வந்து விஷயங்களை வந்து என்ன செய்யணும் நல்லா வந்து பார்த்துக்கோ வேணும். அடுத்த இதை பாரு, இதை சொல்லுங்களேன். கிங்கோ கிங்கோ ஆ ஆ அப்படி தொடர்ந்து வாசிங்க. வங்கி கிங்கோ வங்கி இப்போ சத்தமா அந்த மைக்கு கிட்ட வச்சு பேசுறீங்க சார், எனக்கு சத்தம் கேட்குது இல்லை. கிங்கோ வங்கி கிங்கோயின் வங்கி ஊழியர் இஷா மருத்துவர் கென்கியூஷன் ஆய்வாளர் கென்கியூசுரு ஆய்வு செய்தல் ஓகே. டைப் கென்கியூஸ், கென்கியூஸ்ருன்னு சொன்னா வந்து ஆய்வு செய்தல் வேணா, இப்போ ரிசர்ச்னு சொல்லுவோமே அந்த இதுக்கு பாவிக்கிறது வேணா, கென்கியூஸ்ரு. அடுத்த வந்து தைகக்கு வந்து மேலே வந்துச்சு. அடுத்த வந்து நான் சொன்ன வந்து சாரி அந்த நேரத்தில் வந்து சொன்ன வந்து பியோயின் சொல்லி வரும் சரி. பியோயின் சொன்ன வந்து மருத்துவமனை மட்டும்தான், அந்த இன்னு வாரது அந்த மருத்துவமனை வேலை செய்யறது இல்லை. சாரி அது மேலே சொல்லிவிடுது. இந்த வேற இதழுக்கு வரும் தபால் கந்தோர், தபால் கந்தோர் அந்த அதுல வேலை செய்யற அந்த இதுக்கெல்லாம் வந்து இன் வரும். அப்ப அந்த மருத்துவமனை பியோயின் சொல்லுவது சும்மா மருத்துவமனை தான். சரி ஓகே. அடுத்த வாசிங்களேன். தரே யார் தொனத்தா யார் செய் வயது சரி ஓகே. மஹிக்கு நஞ்சை தெரியுமா இதில் உள்ள வித்தியாசம், அர்க்கமும் தெரியுமா இதில் உள்ள வித்தியாசம், தரே தோனத்தா அர்க்கமும் தெரியுமா? ஓகே அர்க்கம் சொல்லுங்களே. தரே வந்து இந்த பேச்சு வழக்கு தோனத்தா வந்து இதா? இல்ல இல்ல அப்படி இல்ல. இப்ப இதுல என்ன விஷயம் சொன்னா, நாங்க ஏற்கனவே நாங்க பார்த்தோம் ஆதிக்கம் தான் அனோகத்தான்னு சொல்லி பார்த்தோம் தானே. ஓ மரியாதை அது அனோகத்தா வந்து ஆக மரியாதைக்குரிய சொல். அதே மாதிரி தோனாத்தான்னு வந்து மரியாதைக்குள்ள மரியாதைக்குரிய சொல், ஆக மரியாதைக்குரிய சொல் நினைஞ்சா. தோனத்தா யாருன்னு சொல்றது கேட்கறதுக்கு வந்து தோனத்தான்னு சொல்லி நான் பாய்ப்போம் நினைஞ்சா. இப்ப தரேன்னு சொல்றது வந்து சும்மா பேச்சு வழக்கு அப்படின்னு இல்லை, வந்து சும்மா நார்மலாக சொல், யாருன்னு சொல்லி சும்மா கேட்கறதுக்கு சொல். ஆனா இந்த ஜப்பனீஸ்ல வந்து உச்சகட்ட நல்ல மரியாதை அப்படின்னு சொன்னா வந்து தோனத்தான்னு சொல்லி கேட்பாங்க நினைஞ்சா. இப்போ உதாரணத்துக்கு அனோ கத்தாவா தோனாத்தா தேஸ்கா விளைஞ்சு, நாங்கள் ஏற்கனவே படித்தவங்க வந்து அனோ கத்தா
அனோகத்தான்னு சொல்றது வந்து அந்த நபர்னு சொல்றது மரியாதைக்கு அனோகத்தாவா தோனத்தா தேஸ்கா அப்படின்னு சொல்ல வந்து அப்ப என்னத்தை இன்னைக்கு விஷயம்னு சொல்ல வந்து கூடுதலா மரியாதைக்கு பாவிக்கிற அதை சொல்லிட்டு அப்ப இது ரெண்டையும் நீங்க பார்த்து பார்த்துக்கணும். இது இந்த அனோஸ்டோ அடுத்த வந்து அனோகத்தா அடுத்த வந்து இன்னைக்கு தாரே தோனத்தா இதை வந்து நல்லா வந்து தண்ணி மாதிரி செஞ்சு பாடம் வைக்கணும். புறவு புறம் என்ன செய்யுது கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசம் மாறிப்பட்டு வரும் அந்த டைம்ல உங்களுக்கு சிக்கலாகலாம். இதை கொஞ்சம் பார்த்துக்கோம். அடுத்த வந்து இது வந்து புறவை நாங்கள் படிப்போம் தனியாக வந்து இந்த வயசு இப்போ ஹத்தச்சின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா இவருக்கு ஹத்தச்சி கேள்விப்பட்டீங்களா? பேச்சு அர்க்க அர்க்கமுக்கு உங்களுக்கு தெரியுமா ஹத்தச்சி? அப்போ 20 வயசுக்கு சொல்றது வயசு விஷயத்துல நாங்கள் பார்ப்போம். இது வந்து வயசை பின்னு கலவாறது நன்சாய் எத்தனை வயசு அப்படின்னு சொல்ல வந்து நெஞ்சா 1 வயசு 2 வயசுன்னு சொல்றது தனியாக வேறையாவது நாங்கள் படிப்போம். ஒவ்வொரு எண் ஒவ்வொரு விஷயத்தை எண்றதுக்காக வேண்டி தனித்தனி விஷயத்தை படிப்போம். இன்னைக்கு சும்மா விளங்கிக்கோம். இப்பைக்கு சைன்னு சொல்றது வயசுக்கு வாரு நெஞ்சா. அப்போ 1 வயசு 2 வயசு 3 வயசுன்னு சொல்றது எப்படி பாவிக்கிறது அடுத்த வந்து வித்தியாசமான விதிவிலக்கா வார விஷயங்கள் எப்படி எப்படின்னு சொல்றது விஷயத்த பிறகு பார்ப்போம் இன்ஷால்லா. இன்னைக்கு வந்து பாருங்க வந்து நன் சைதஸ்கா நன் சை நன் சொன்னா வந்து எத்தனை நன் சை எத்தனை வயசு நன் சைதஸ்கா எத்தனை வயசு இதை வந்து இன்னும் மரியாதையா உதாரணத்துக்கு வந்து நீங்க பேசுற ஆள் வந்து கொஞ்சம் மரியாதைக்குரியவராக இருந்தாலும் சொன்னா வந்து நாங்கள் எப்படி பாய்ப்போம்னு ஒய்குச்சுன்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ நன் சைன்னு சொல்றது வந்து ஒய்குச்சுன்னு சொல்றது வந்து ரெண்டு மூன்று ஒய்குச்சு டெஸ்கா ஒய்குச்சுன்னு சொல்றது வந்து என்னத்த மரியாதைக்குரிய வயசு எத்தனைன்னு சொல்லி கேட்கறதுக்காக பயன்படுத்துறது. சரி இது விளங்கிச்சா இவருக்கு? ஓகே பர்ஃபெக்ட். அடுத்தா வந்து பாருங்க வந்து ஹைன்னு சொல்றது சரியா ஹை அப்படின்னு சொல்ல வந்து ஆம் சொல்றது ஓன்னு சொல்லி தமிழ்ல சொல்றதுக்கு ஈஏன்னு சொல்ல வந்து இல்ல ஈஏன்னு சொல்ல வந்து இல்லைன்னு சொல்ல பாவிக்கிறது. சரி அப்ப இந்த அந்த இதுல வந்து கொஞ்சம் என்ன செய்யுன்னு சொன்னா வந்து சொற்களும் சொற்றொடர்களும் வருது. சரி அதை கொஞ்சம் பார்த்துக்குவோம். அப்ப கடைசியா வந்து ஒரு சொற்றொடர் இதையும் வந்து நல்லா பார்த்து பார்த்துக்கோங்க. இந்த ஷிட்ஸுரை தெஸ் ஆ ஷிட்ஸுரை தெஸ்னா இன்னைக்கு அந்த கான் தான் ஈக்கி அந்த கொஞ்சம் உச்சரிக்கை கிட்ட வந்து ஆன்னு சொல்லி மாதிரி வரும் ஷிட்ஸுரை தெஸ்னா ஒய் குச்சு தெஸ்கா ஒய் குச்சு தெஸ்கான்னு சொன்ன ஏற்கனவே பார்த்தோம். பட் என்ன அர்த்தம் உங்க வயது என்ன? சாரி உங்க வயது என்னன்னு சொல்றது வந்து மரியாதையை கேட்கறது சொன்னா அறுக்கவங்க தெரியுமா இந்த கான்ஸ் என்ன அர்த்தம் சொல்லி நீ நான் கான் போட்டிருந்தேன் என்ன அர்த்தம் என்றாலும் அர்க்கம் தெரியாது. சரி ஓகே. அப்ப இந்த கா வந்து இப்ப இல்ல நிறைய ரெண்டு மூணு கா வரும். இப்ப நான் நீ ஜேஎல்பிடி N5 உள்ளுக்க வந்து கா வந்து நாலஞ்சு அர்த்தம் உள்ள கா படிப்போம் சரியா? அப்ப உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நாங்கள் தனியா இலக்கண பகுதியில இந்த காவை பத்தி தனியா படிப்போம். இந்த இது வந்து அன்றாட உபயோகிக்கும் சொற்றொடர்ல வந்து வார ஒரு சொற்றொடர் உண்டு. சும்மா இப்ப மனசுல வச்சுக்கோ வந்து கா வந்து என்றால் இந்த அர்த்தமே சரியா? இப்ப அப்படி இல்லாம வந்து கெதோ அப்படின்னு சொல்லி வார ஜப்பனீஸ் சொல்லலாம் உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். ஆனா வந்து இதுல வந்து இந்த கான்னு சொல்ற வந்து இடைச்சொல் வந்து எப்படி பாய்ப்பாங்கன்னு சொன்னா என்றால் அர்த்தமே உதாரணத்துக்கு வந்து சிஸ்ரைதஸ் சொல்றது வந்து மன்னிக்கவும் என்றாலும் என்றாலும் வயசு என்ன உதம் உத்தரத்தை வந்து நாங்க அந்த இப்போ இங்கிலீஷ்ல கேட்குற இஃப் யூ டோன்ட் மைண்ட் மை ஆஸ்கிங் சொல்லி சொல்லுவோம் நினைஞ்சா. அந்த அந்த உதாரணத்துக்கு திடீர்னு உத்தர பேர் வயசு கேட்ட செல்ல மாட்டாங்க சில அது கோபம் வந்து பேரை கேட்கறது வயசு சொல்றது இல்லாத சில விஷயங்கள் பர்சனலா சென்சிட்டிவான சில விஷயங்கள் கேட்கறது வந்து கோபம் வரும். அப்ப அந்த இந்த ஜப்பனீஸ்ல வந்து உங்களுக்கு தெரியும் வந்து கொஞ்சம் கூடுதலா வந்து என்ன மரியாதையா அந்த இது பண்ணு மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்க சரிங்களா? நீங்க பாத்தீங்க ஆஃபீஸ் அந்த மாதிரி விஷயங்கள் போறது அந்த இதுல. அப்ப இந்த சொற்றொடர் வந்து யார்கிட்டயானும் நீங்க அந்த மாதிரி விஷயங்கள் கேட்க கிட்ட கேட்கறது உண்மைக்குமே வந்து சிஸ்ரைன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா ஜப்பனீஸ்ல வந்து டிஸ்டர்ப் பண்றன்னு அர்த்தம் தான் சரியா? சிஸ்ரைன்னு சொன்னா உத்தர டிஸ்டர்ப் பண்றன்னு அர்த்தம் தான் ஜப்பனீஸ்ல. அப்ப நான் என்ன நேரடி மொழிபெயர்ப்புன்னு சொன்னா வந்து டிஸ்டர்ப் பண்றேன் தான் என்றாலும் டிஸ்டர்ப் பண்றேன் தான் என்றாலும் உங்களோட வயசு என்னன்னு சொன்னது நேரடி மொழிபெயர்ப்பு. தமிழ்ல வந்து நான் எப்படி போட்டீங்கன்னா மன்னிக்கணும் நான் பேசுறேன் தமிழ்ல சொல்ல வந்து கொஞ்சம் மன்னிக்கணும் பேர் என்ன விளைஞ்சா சொல்றது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி டிரெக்டா இந்த எப்படி காவிக்கணும் தமிழ்ல உரிய அதுக்குரிய மொழிபெயர்ப்பு அதை தந்திக்கிறேன். ஆனா வந்து நேரடி மொழிபெயர்ப்பும் அதை நான் விஷயம் விளங்கப்படுத்திக்கிறேன். ஆனா இன்னைக்கு நீங்க விளங்கிக்கணும் வேணும்னு சொன்னா வந்து இந்த இதே இதை வச்சு வந்து மற்ற விஷயங்கள் வரலாம்
விளைஞ்சா சுச்சைதஸ்னான்னு சொல்லி போட்டு வந்து பேர் இல்லாம வந்து இந்த வயசு இல்லாம வந்து பேரை கேட்டு வரலாம் விளைஞ்சா. அதே மாதிரி வேற வேற விஷயம் கேட்டு வரலாம். இந்த இதுல வந்து ஜேஎல்பிடி எக்ஸாம்லயே வரும் இந்த மாதிரி சொற்றொடர்கள் வந்து சுச்சைதஸ்னா சொல்றதை வந்து பரீட்சையில வரும் வந்து. அப்ப நீங்க என்ன செய்யணும் இன்ஷா அல்லா வார வகுப்புல வகுப்புக்கு முன்னுக்கால சரியா இப்ப இன்னைக்கு படிச்ச அந்த பாடத்துல வந்து வந்த சொற்கள் சொற்றொடர்கள் மற்ற விஷயங்கள் வந்து என்ன செய்யுங்க நல்லா கூடுதலாக நேரத்தை கொடுத்து வந்து என்ன செய்யுங்க கொஞ்சம் அர்ப்பணிப்போட நீங்க என்ன செய்யுங்க பாடம் பார்த்துருவாங்க. அப்படி ஏதாவது அங்கிங்க விலங்கல்ல ஒரு சிக்கலாகி கொஞ்சம் கொஞ்சம் மாறுபட்டு மாறிக்கு அப்படின்னு சொன்னா வந்து என்ன செஞ்சு கொள்ளணும் நீங்க நீங்கள் அதில் வந்து கேட்டுக்கொள்ளலாம் வாட்ஸ்அப்பில் வந்து இந்த நேரத்தில் வந்து என்ன செய்ய வரலாம் போட்டு அவங்களை கேட்டுக்கொள்ளிடமாக ஐயோ இப்போ இது வந்து கிளியர் ஆகிட்டா சரி ஓகே பர்ஃபெக்ட். அப்படி அப்போ இப்போ நீங்கள் வந்து இந்த பாடம் பார்த்துட்டு பாருங்க இப்போ நீங்கள் போக போக கொஞ்சம் கூடுதலான சொற்கள் பாடமாக்க வேண்டியிருக்கும். அப்போ அந்த கட்டங்களில் வந்து நீங்கள் அப்படியே ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சுன்னு சொன்னால் எப்படி பாடம் பார்க்குற கொஞ்சம் மனசில் இப்படி வைக்கிறேன்னு சொல்கிற வந்து எங்களுக்கு ஒரு 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 பாடத்தில் கொஞ்சம் நேரம் எடுத்து அதை செய்யலாம் இன்ஷா அல்லாஹ் சரியா. அப்போ இன்ஷால்லாம் அந்த அடுத்த வகுப்பு வந்து இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை இன்ஷால்லாஹ் செய்வோம் சரியா. சரி ஓகே அப்போ இதோட வந்து நாங்கள் முடிச்சு கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஓகே.